ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிஎம். இன்னைக்கு நம்ம ஆர்க் சர்வைவல் எவால்டில் ஃபீனிக்ஸ் மோடேடு கேம் பிளே தான் ப்ளே பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் பாஸ் ஃபைட் மட்டும் பண்ணிட்டோம்னா ஆர்க் ஃபீனிக்ஸ் மோடேடில் நம்ம எல்லா வேலையுமே பண்ணியாச்சு. கண்டிப்பாக தெரியலாம் இது ஃபைனல் எபிசோடாக இருக்கும்னு நான் இப்போதைக்கு நினச்சிட்ருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்டிருந்தோம் என்ன மோடு சீரீஸ் நெக்ஸ்ட் ஆடலான்னு. நிறையா ப்ரோஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்க் கியூ ப்ளஸ் வியட்நாம் மோடேடு கேம் ஆடுங்க, அப்படி இல்லைன்னா ஆர்க் போகிமேன் மோடு ஆடுங்கன்னு. இந்த ரெண்டு கமெண்ட் தான் நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, கமெண்டை வச்சு நம்மளால் ஒவ்வொன்றா எண்ணிகிட்டு இருக்க முடியல. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு போல் கிரியேட் பண்ண போகிறேன், ஓட்டிங் கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும் நம்ம சேனலில், இந்த வீடியோ வரக்கு முன்னாடியே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஓட் பண்ணுங்க, போகிமேன் மோடா இல்லை ஆர்க் கியூ ப்ளஸ் வியட்நாம் மோடு, எந்த மோடு நம்ம ஆடலான்னு ஓட்டிங்கில் நமக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. அக்யூரேட்டாக யார் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மோடேட் சீரீஸே நம்ம நெக்ஸ்ட் ஆடிடலாம். இந்த வீடியோ வரக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் ஓட் போடலீங்கன்னா இப்போ கூட போய் போட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா? சரி ப்ரோ, இப்போ போய் நம்ம ஃபைனல் பாஸ் ஃபைட்டர்ஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஃபைனல் பாஸ் ஃபைட்டுக்கு என்ன வேணும் என்ன மேட்டர் அதெல்லாம் இன்னும் நான் செக்கே பண்ண கிடையாது. இப்போ தான் நம்ம செக் பண்ண போகிறோம் பாஸில், ஃபைனல் பாஸில். ஐயோ, என்ன ப்ரோ இதில் இன்னும் இத்தனை பாஸ் இருக்க மாட்டிருக்கு. இன்னையே பண்ணிடலான்டாடி. எத்தனை? 3, 4, 5, 6 பாஸ் தான் ப்ரோ இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஆர்க் பாஸில் ப்ரூட் மதர், இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஏய், பென்ரிரோட ட்ராஃபியெல்லாம் கேட்குது. பென்ரிரோட, அதுக்கப்புறம் அந்த இதோட ட்ராஃபி, நெக்ஸ்ட் இதுக்கு அந்த ட்ராஃபியெல்லாம் தேவையான ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பாஸ் ட்ராஃபியெல்லாம் கேட்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ளோன்மெண்ட்டு வந்துடலாம் ப்ரோ. கீழவா ட்ராஃபின்னு போடு, ஏன்னா அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படுமாட்டிருக்கு. இதெல்லாம் தானே ட்ராஃபி. ஓகே, கே மோஷன் இங்கே வேறு ஸ்லாட் இல்லையா? ஓகே, கே மோஷனை மூவ் பண்ணிடு. நெக்ஸ்ட் இது என்னது? ஃபென்ரிரோட தான். எஸ்ஸு. நெக்ஸ்ட்டு த மைட்டியோடது. இன்னொன்று ட்ராகன் ஏஎல்னு, இது ஒரு 4 தானே? கரெக்டு. இந்த 4 இப்போ க்ளோன் பண்ண போகிறோம் ப்ரோ. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நிறையாவே க்ளோன் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கே 5, 6 பாஸ் இருக்கா. ஸோ 6 பாஸ்க்கு இந்த ட்ராஃபி தேவைப்படலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோன் பண்ணிட்டு போகிறது தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு இது, அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ரோ. எல்லாமே 8 ட்ராஃபி க்ளோன் பண்ணியாச்சு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம வச்சு விட்டு நெக்ஸ்ட்டு பாஸ் இது ரெடி பண்ணலாம். கீழவா ட்ராஃபி எல்லாத்தையுமே மூவ் பண்ணிடு. ஓகே, பாஸில், ஃபைனல் பாஸில், ஆர்க் பாஸஸில் டோக்கன் மட்டும் வேணுமா? டோக்கன் எங்கிட்டயே இருக்கும் ப்ரோ. டோக்கன் 100, 140 இதையும் மூவ் பண்ணி வச்சுக்க. ஃபஸ்ட்டு ப்ரூட் மதரை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லா பாஸையும் கிராஃப்ட் பண்ணிடுவோமா? ஓகே ப்ரோ. இதில் என்ன ப்ரோ, ட்ராகனெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு. ஆனால் காமா பாஸ் இல்லைனா காமா பாஸ் வெயிட்டை விட ரொம்ப பவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எதுக்கு இந்த ட்ராஃபியெல்லாம் கேட்குறாங்க? கண்டிப்பாக பல மடங்கு பவர்ஃபுல்லான ப்ரூட் மதர் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரியல. சரி, இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு 7 நம்பரில் எது வைக்காதடி, மறுபடி மறுபடி 7 நம்பரை அழுத்திக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி, இப்போ போய் இந்த பாஸ் ஓரளவுக்கு க்ளோன் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகேவா? ஆர்மி வழக்கம் போல் நம்மகிட்ட தான் ஆர்மி இருக்கல, அதை வச்சு நம்ம சண்டை போட்டுக்கலாம். கீழேவா ப்ரோ. ஒரே நிமிஷம், பாஸை மட்டும் நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்காகனா பக்கில் பாஸ் காணாமல் போனாலும் போயிடும் ப்ரோ. ஸோ அதனால் மறுபடி கிராஃப்ட் பண்ணுறக்கு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரு. அதனால் நம்ம பாஸை க்ளோன் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, க்ளோன் பண்ணியாச்சு. எவனை வச்சு சண்டை போடலாம்? நேற்று யாரை வச்சு சண்டை போடலாம்? அதை நேற்று பண்ண பாஸ் வெயிட்டே இருக்குல்ல. ஆமாம், அதை வச்சு சண்டை போடலாம் ப்ரோ. சரி, பாஸ் வெயிட் நடக்கிற இடத்துக்கு போய்க்கலாமா? 1 நம்பர் எடுத்துக்க. இப்போ கூட 7 நம்பர் அழுத்து தான் ப்ரோ போனேன். நல்ல வேலை 7 நம்பரில் எதுவும் இல்லை. பறக்கறக்கு எவனாச்சும் எடுத்துகிட்டு வா, போகலாம். கிரிஃபின் இருக்குது, மெக்கானிக்கல் கிரிஃபின். செல்லக்குட்டி வா, செல்லக்குட்டி போகலாமா? பாஸ் வெயிட்டு பீச் சைடே போய்க்கலாம் ப்ரோ. இந்த குழி, இந்த ஃப்ளாட்டான கிரவுண்டு எதுவுமே வேணாம், இந்த இடமே பெஸ்ட்டு. டே, அங்கே கூட போகலாம்டா. இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் பண்ணோம்ல இந்த இடத்துல. எஸ் இந்த ஆப்ளிக் பக்கத்தில் ஒரு பாஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே கூட நம்ம சண்டை போடலாம் ப்ரோ. இதுவும் ஓரளவுக்கு நல்ல இடமாட்டம் இருக்குது. சரி ஓகே தலைவா, நீ ஏறிக்கேன். நான் இப்போ யாரை எடுக்க போகிறேன்னா, டிஸ்ட்ராயர் கோலும் ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். டிஸ்ட்ராயர் கோலும் இருக்கட்டும், தப்பு இல்லை. அவனை ஹீல் பண்ணணுமா? தலைவாவா, இப்போ இவனை ஹீல் பண்ணி விட்றலாம் ப்ரோ டிஸ்ட்ராயர் கோலுமே. தலைவர் இறங்கிங்க டிஸ்ட்ராயர் கோலும். ஓகே, இறக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நேற்று பண்ண பாஸ் ஃபைட்டில், அதாவது ஓனர் பாஸ்லேருந்து ஏதோ ஒருத்தனை எடுத்துக்கலாம் ப்ரோ. கே மோசன் இல்லைன்னா ட்ராகன் எடுக்கிறனால எடுக்கலாம். வேறு யார் இருக்கானுங்க? பென்ரிடு, மைட்டி. ஆமாம், மைட்டியை வச்சு என்ன சண்டை போடல. அப்போ இவனை வச்சு இன்றைக்கி சண்டை போடலாம் ப்ரோ. என்னென்ன இவனை லெவலப்பே பண்ணல, ஃபஸ்ட்டு இவனை லெவலப் பண்ணி விட்டுறோம் ப்ரோ. அதே மாதிரி மீலி டேமேஜ் பாதி வேணாம் ப்ரோ. இவனுக்கு ஒரு 60,000 இல்லைன்னா 70,000 போட்டுடலாம், அதுக்கு மேலே வேண்டான்னு நினைக்கிறேன்.
ஆனால் நேற்று 150 போட்டுவிட்டு அவன் திணறிக்கிட்டு இருந்தான் இவன் அடிக்கிறதுக்கு. அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே போதும் ப்ரோ, இதுக்கு மேலே வேணாம் மீலி டேமேஜ், மீதி எல்லாமே நான் ஹெல்த்து தான் போட்டு விட போகிறேன். ஏன்னா டக்குன்னு முடிச்சுட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஸோ டக்குன்னு முடிச்சானா அது பாஸ் மாதிரியே இல்லை, கொசு அடித்தா எப்படி கொசு டக்குன்னு செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சப்புன்னு முடிஞ்சு போயிடும். நமக்கு கொஞ்சம் நல்லா அந்த என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி இருக்குன்னு ப்ரோ, வச்சு அடி அடின்னு அடிச்சு சாவடிச்சா தான் பாஸ் ஓகேவா. சரி மீதி எல்லாமே நான் ஹெல்த்து போட்டு விட்றேன் ப்ரோ. அவ்வளோதான், ஹெல்த்து எல்லாமே போட்டு விட்டாச்சு. இப்போ ஒருக்க எனக்கு ஹீல் மட்டும் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சது ப்ரோ. தலைவர் உள்ளே ஏறுங்க. அவன் பேர் என்ன, ஃபுல் பேர் மைட்டி தான் நான், அவனோட ஃபுல் பேர் தி மைட்டி ஐமண்டோரா. ஐமண்டோராவா, என்ன ஒரு பேர் இப்படி இருக்குது. சரி ஓகே இப்போ பாஸை ஸ்பான் பண்ணுமா. ஃபஸ்ட்டு ப்ரூட் மதர், 3, 2, 1. எங்கே ப்ரோ வளர்க்கணா, கன்சியூம் கொடுத்தோம், இங்கே இருக்கோம் பாருங்க. ப்ரூட் மதர் 2.7 பில்லியன் தான், நானே முடிச்சு விட்ருவோம்னாட்டுருக்குதே. தலைவர் சண்டைக்கு வரீங்களா என்ன ப்ரோ? என்ன ப்ரோ இவ்வளோ மொக்க பாசாக இருக்குது, ஐயோ. டிடி சோலெல்லாம் ஸ்பான் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவனா ஸ்பான் பண்ணுறான் ப்ரோ? ப்ரோ ப்ரோ அவன் தான் ப்ரோ சோலையெல்லாம் ஸ்பான் பண்ணிக்கிட்டு இருக்கான், மொக்க பாஸ்ன்னு நினச்சான். ஐயோ இவ்வளோ பெரிய பவர் போட்டுக்கிட்டு இருக்கு. டே இறா நான் வரேன், அவனை அவசரப்பட்டு பண்ணுறான். என் கண்ணு முன்னாடி அவனை கொள்ளணும். கோலும் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான். சங்கு சக்க இங்கே முடிச்சு விட்டான்ட்டு இருக்குது. அடா பாவி, நான் வரக்கு முன்னாடியே முடிச்சு விட்டாங்க. டே இன்னும் சாகலடா அவன் ப்ரோ, வரக்கு முன்னாடி முடிச்சு விட்டாங்கன்னு பார்த்தான். இவனோட மெயின் பவரை போடுறான், கீழே புல்லெல்லாம் முடியும். ஆ இதை தாண்ட கேட்டேன், இது சூப்பராக இருக்கும் ப்ரோ. புல் முளைக்கிற பவரு பார்க்கறக்கே சவையாக இருக்குதுல்ல, நம்ம ஆள் போடுற புல் பவரு. போட்டுக்கிட்டேறான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகிறு, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு விட்டுறாத விட்டுறாத. புல்லு புல்லு புல் முளைக்கி புல் முளைக்கி. ஐயோ முளைக்க மாட்டேங்குதா ப்ரோ, பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்கேன். செத்து போயிட்டானா ப்ரோ? அதுக்குள்ளே செத்து போயிட்டான் ப்ரோ. தலைவர் யார் கூட சண்டை போட்டுட்ருக்காருன்னு தெரியல, ஏன்னா நான் இங்கே பாஸோட சண்டை போட்டுட்ருக்கேன். நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சரி என்னென்ன லூட் கொடுத்தான்னு செக் பண்ணிப்பார் ப்ரோ. நிறையா ஆர்மர் கொடுத்துருக்கான், நெக்ஸ்ட்டு அதோட ட்ராஃபி ஒன்று கொடுத்துருக்கான் முக்கியமானது. மற்றபடி வேறு எதுவுமே பெரிய லூட்டு எதுவுமே இல்லை ப்ரோ. சோல் ஆர்மரு அதுதான் கொடுத்துருக்கான். சரி ஓகே ஃபைனலி எப்படியே பீட் பண்ணியாச்சுலாம். ஹெல்த் எவ்வளோ? ஓகே ப்ரோ அந்தளவுக்கு டஃப்லாம் கொடுக்கல ப்ரோ. ஹெல்த் இன்னும் கொஞ்சம் பாஸுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். சரி நெக்ஸ்ட்டால் ஸ்பான் பண்ணுவோமா. 3, 2, 1 டன் ட டன் டடையும். இவனுக்கு 3.9, நானே முடிச்சு விட்ருவோம் ப்ரோ. போடுறா போகிறேன், நெக்ஸ்ட்டு போகிறது அவ்வளோதான். போடு, விட்டுறாது விட்டுறாது விட்டுறது. என்னடா அது கல்லுகளாக வந்துக்கிட்டு இருக்கு. போடுறோம், புல் முளைக்க வைடும். யாரா அந்த பவரை போடுறது? நான் போடுறனால அவன் போடுறானா? எனக்கு அது தெரிஞ்சு அவனுண்டடி. நெக்ஸ்ட்டு போர், நெக்ஸ்ட்டு போர், நெக்ஸ்ட்டு போர். என்ன கல் வந்துக்கிட்டு இருக்கு அதான் எனக்கு புரியல, கல் எதுக்காக வருது? அவனை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறான் ப்ரோ தலைவன். போன டைம் மாதிரியெல்லாம் இல்லை, அதாவது போன பாஸ் வெயிட் மாதிரியெல்லாம் இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே டஃப் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். புல்லு முளைக்க வை, புல்லு புல்லு புல்லு, அவ்வளோதான். புல்லு முளைக்க வச்சுட்டேன், செத்துட்டான்ட்டுருக்குது. 1.3 பில்லியன் என்ன சாகல ப்ரோ. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு. இவ ஏதாச்சும் டம்மு டும்மு போட்டானா பரவாயில்ல, ஆனால் டம்மு டும்மு எதுவுமே இல்லை ப்ரோ இவனுக்கு. வெறும் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கான் நம்மால். நெக்ஸ்ட்டு இந்த ஒன்று தான் டம்மு டும்மு மாதிரி போகுது, ஆசிட் மாதிரி ஏதோ படுது. மற்றபடி வேறு எந்த பவருமே இல்லை. காம்பினேஷன் அட்டாக் இது இருக்கும், அந்த மாதிரி எந்த அட்டாக்கும் இல்லை. புல்லு முளைக்க வை, 813, அவ்வளோதான் சாக போகிறான் ப்ரோ. அவன் கோழி முட்டு டஃப் கொடுத்துட்டு தான் இருக்க மாட்டேங்குது. அங்கே பாருங்க ஹெல்த்து சடனாக இவ்வளோ ஸ்பீடாக குறையுது. என்னாச்சு இவ்வளோ ஸ்பீடாக குறையுது சடனாக, என்னாச்சுன்னு தெரியலையே. அவ்வளோதான் ப்ரோ பீட் பண்ண போகிறோம் ப்ரோ. ஃபைனலி நம்மளுடைய ஃபைனல் பாஸில் ரெண்டாவது பாஸ் மெகா பித்திகசையும் பீட் பண்ண போகிறேன். டி ப்ரோ 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 ஆர்மர் எல்லாத்தையும் கீழே போடணும் ப்ரோ, பேக் ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ. சரி டக்குன்னு இவனு பேக்கில் மூவ் பண்ணிவிங்க. தேவையெல்லாம் அது லூட் இத்தனை இடம் இது என்னன்னு பாரு. ப்ளூ பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட்டுன்னு போட்டு இதையும் என் பேக்கில் மூவ் பண்ணி வச்சுரு. எத்தனை லூட்டு, என்னடா கொண்டுட்டியா? கொண்டுட்டான் ப்ரோ, செத்து போடாடி. அவ்வளோதான் ஃபைன்லி அவனையும் பீட் பண்ணியாச்சு. டிஸ்ட்ராயர் டெக்கெல்லாம் இவனே கொடுக்குறான் ப்ரோ. ஓகே செம ஃபைட்டு ப்ரோ. சரி இதை எதுவுமே எனக்கு தேவைப்படாது ப்ரோ, இந்த ஆர்மரெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே தேவைப்படாது, அதனால் இது எல்லாத்தையுமே நான் ட்ராப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கேமே முடிய போகுது. இதுக்கப்புறம் இந்த ஆர்மர் வச்சு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், கடிச்சு சாப்பிட்றேன். கோலும் வேணால் கொண்டுட்டான் ப்ரோ. சரி இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறக்கு வேறு ஆள் எடுத்துக்கலாம். தலைவா நீ உள்ளே போய்க்கேன், நான் இப்போ வேறு ஆள் எடுத்து அட்டாக் பண்ண போகிறேன்.
இவனை எடுத்துக்க போகிறேன். ட்ராகனை வச்சு அவனு ட்ராகன் தான், ட்ராகனை வச்சு ட்ராகன் அட்டாக் பண்ண போகிறான். என்னடா ஆட்டோ அட்டாக்ல விட்டு கொளுத்துறியேன். சரி எப்படி இருந்தாலும் இன்னொருத்த சப்போர்ட்டுக்கு தேவையில்லை. அப்போ நான் ஃபென்ரிட் எடுத்துக்கலாமா? ஃபென்ரிட் வேணாம், மோஷன் எடுத்துக்கலாம். அதாவது மெகாபத்திக சோகே ப்ரோ ரெடி ப்ரோ. இப்போ ட்ராகன் பார்த்தீங்கன்னா ட்ராகனே அட்டாக் பண்ண போகுது. ஓகே இறக்குமா? 3, 2, 1 டன் 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 டடைங். வந்துட்டோம் ப்ரோ, அட்டாக் பண்ணுறோம். ஓகே அட்டாக் ஷீல் கொடுத்தாச்சு. நம்மால் போய் ட்ராகன் சிஸ் ட்ராகன் ஃபைட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டுறீங்கடாடே, விட்டுறாதீங்கடா. வரக்கூடாது மட்டும் பண்ணுறான், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பவர் போடுவோமா நம்ம இதில்? இது கீழே பறங்க விடாமல் கீழே வந்தானா பரவாயில்ல. கீழே வரணா வாடாடி. டேய் டேய், சோல் கிரிஃபின் பாருங்கள், எக்கச்சக்கமானது வருது. கீழே இறங்கிட்டான் ப்ரோ. போகிறப்போடு போகிறப்போடு ப்ரோ. கச கசன்னு என்ன ஏதோ நடக்குது ப்ரோ. இது வந்து ஹெல்ப் பண்ணுற ட்ராகன். டேய் ஆனா இன்னும் ப்ரோ அசால்ட்டாக செத்து போயிட்டான். நான் கூட டஃப் இது கொடுப்பான்னு நினச்சா இவ்வளோ மொக்கையாக செத்து போயிட்டான். ஆனால் நம்ம பாஸ் ட்ராகனை முடிச்சு விட்டானுங்க ப்ரோ. சட்டிக லூட்டே ஆர்மர் ப்ளூ பிரிண்ட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுரு. ப்ளூன்னு போடு, ப்ளூ பிரிண்ட்டில் எதுவும் எனக்கு தேவையானது இல்லை. நெக்ஸ்ட்டு ஆர்மர்னு போடு, ஆர்மரும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இருக்கா கீழே ப்ரோ? டெஸ்ட்ராயரும் தேவையில்லை ப்ரோ. டெஸ்ட்ராயர் ஸ்கின்னு போட்டுமா? ஸ்கின்னு போட்டாச்சு. இது எது தேவையில்லை ப்ரோ? இதையும் நம்ம கீழே போட்டலாம், ஏன்னா ஆல்ரெடி நான் தான் போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ, கிராஃப்ட் பண்ணிட்டு வந்த எல்லா பாஸ் வெயிட்டும் நான் பண்ணிட்டேன். இப்போ போய் புதுசாக கிராஃப்ட் பண்ணிட்டு வந்தால் தான் உண்டு மீதி இருக்கிற மூணு பாஸும். ஓகேவா தலைவா? அவன் பேக்கில் எதுவும் இல்லை. சரி ப்ரோ, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ரோ. வீட்டுக்கு போயிட்டு அந்த பாஸையும் நம்ம கிராஃப்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ டு தி நியூ ஹோம். வாங்க ப்ரோ போகலாம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாஸுக்கு என்ன வேணும்னு பார்ப்போமா? சாரி ப்ரோ, இதில் இல்லை, பக்கத்து இது பாஸில், ஃபைனல் பாஸில் ஹார்டு பாஸ். ஹார்ட் பாஸ் டூடோ ரீபேர் மேண்டிகோரா? டூடோ ரீபேர் டூடோ வைவனாமா? இதுக்கு இந்த ட்ராஃபி வச்சு தான் பண்ணணுமாமா. ஸோ அதனால் இந்த ட்ராஃபி ரெண்டு மூணு பாஸ் வெயிட்டுக்கு தேவைப்படுறனால அந்த ட்ராஃபி நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். ட்ராஃபின்னு போடுறாடி ப்ரோ. இந்த மூணு ட்ராஃபி தான், இந்த மூணையும் நம்ம இப்போ க்ளோன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது, அதுக்கடுத்தது ப்ரூட் மதர். ஓகே ப்ரோ அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ராஃபி க்ளோன் பண்ணியாச்சு. இப்போ சை இதில் ஏன்டா ஆக்சஸ் பண்ணுறேன்? இப்போ ட்ராஃபி எல்லாத்தையும் நம்ம இங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு பாஸில், ஃபைனல் பாஸில், ஹார்டு பாஸில் ஃபஸ்ட் ஒன்னை கிராஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னடா பார்த்தலாம், டோக்கன் மூங்கிது விட்டதான். டோக்கனை மூவ் பண்ணுறாடி. அப்படியே மூவ் பண்ணி இந்த டோக்கனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை நெக்ஸ்ட் பாஸ்க்கு டோக்கன் வேணுமோ? அதுக்கு எவ்வளோ டோக்கன்? அதுக்கு டோக்கனே தேவையில்லை, அப்போ பிரச்சனை இல்லை. இதையும் கிராஃப்ட் பண்ணுறாடி. டூடோ ரீபேர் டூடோ ஒய்வன் பாஸ் ஆமாங்க. ஏதோ கோலம் போட்டு வச்சுருக்கானுங்க சிம்பிளில், என்னன்னு தெரில. இதை எடுத்து உள்ளே வச்சிரு. ஓகே அதுவுமே இதாயிடுச்சு, கிராஃப்ட் ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு பாஸ் ஒர்க்காக க்ளோன் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ, நம்ம சண்டை கட்டுறக்கு. ஓகே ப்ரோ க்ளோன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் ரிமோட் லொக்கேஷனே போயிருமா? ஐயோ எட்டாடா ப்ரோ அழுத்திக்கிட்டு இருக்கேன், நல்ல வேலை அதில் பாஸ் இல்லை. நியூ ஹோம் எப்படியோ போகிறக்குள்ளே இந்த வீட்டு இடிச்சு விட்டு தான் நான் போகணாட்டிருக்குதே. அதுக்கு என்னையே அறிய, என்னடா லாஸ்ட் ரிமோட் லொக்கேஷன் இங்கே வந்துருச்சு சை. அது என்னையே அறியாமல் ஐயோ ஐயோ, அன்னைக்கு மட்டும் டெஸ்ட்ராய் ஆகியிருந்துச்சுன்னு வைங்க நம்ம வீடு அவ்வளோதான் ப்ரோ. அன்னையோட கோவிந்தாயிருக்கும் நம்ம வீடு. நல்ல வேலை கேம் கிராஷ் ஆனது, நல்லதாக போச்சு. சரி இப்போ போய் இப்போ இந்த ரெண்டு பாஸ் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. இந்த ரெண்டு மாஸ் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கம்மு இங்கேயே சண்டை போடுமா? வேணாம் வேணாம், பழைய இடமே நல்லா திறந்துச்சு, வா அங்கேயே போவோம். ஓகே ஃபைனலாக இங்கே வந்தாச்சு, நிறுத்துறா வண்டியா? ஓகே ப்ரோ, இப்போ இவனை ஏற்றிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதே மாதிரி ஆளுகளுக்கு நான் இறக்கி விட போகிறேன். மேண்டிகோரெலாம் இருக்குது, இறக்கி விடுவோமா? சும்மா தானே இருக்குது, இறக்கி விடு. வந்து சண்டை கீது போடுவானுங்களே என்னமோ. மேண்டிகோர் ஒருத்தனை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு யார் இருக்கான்னு பாரு. டெஸ்ட்ராயர் கோலும் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? ஓகே டெஸ்ட்ராயர் கோலுமே இறக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபென்ரீர் மேலே ஏறி வந்துக்கலாமா? ஃபென்ரீர் மோஷன் மேலே ஏறி வந்துக்கலாம் டாடி. இந்த வாட்டி இன்னும் மோஷனை வச்சு நான் சண்டை போடல தானே? தெரில சண்டை போட்டேன் என்னென்னு, பரவாயில்ல. இவன் மேலே ஏறி நான் இப்போ கொண்டுக்க போகிறேன். இறங்கடா செல்ல குட்டி. ஓகே ப்ரோ, இவ மேலே ஏறி உட்காந்தாச்சு. இப்போ ஸ்பான் பண்ணுவோமா? 3, 2, 1 டன் 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 டைம். டேய் ஐயோ ப்ரோ, என்னால் நடக்க முடியல ப்ரோ. இறங்கி விட்டு அடுத்த செகண்டே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரைமல் ஃபியரில் வந்த மாதிரி இருக்கான். இருங்க டேமேஜ் ஆஃப் பண்ணி வைப்போம். அங்கே பாருங்கள், ப்ரைமல் ஃபியரில் வந்த ரீப்பேர் மாதிரியே தான் இருக்குது. எவ்வளோ 200 பில்லியனா? டேய் அந்த ரீப்பேரோட ஹெல்த் மட்டும் காட்டுங்கடாடி ப்ரோ. இவனே முடிச்சு விட்ருவான்டா இருக்குது. இருங்க ப்ரோ, நான் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தனா போது. யார் உள்ளே போயிருக்கான்? மேண்டிக்கு ஒரு தாண்டா போயிருக்கு.
சரி நீ ஏதோ பவரை கீது போடுறா டேய் ப்ரோ. என்னட்டா கர்சிடு மாண்டிகோருக்கு அஸ்மின் டிஃபீட்டடா? டேய் கர்சிடு மாண்டிகோர் என்னோட ஆள்ரா, அவன் செத்தானா என்ன எனக்கு? ஏய் ஆப்போசிட்ல இருக்கிற பாஸ் செத்துச்சா இல்லையான்டா மேட்ரு. எவன்டா இத்தனை பவரை போட்டுக்கிட்டு இருக்கிறது? இன்னும் ரீப்பர் உயிரோடு தான் இருக்கான்னா ப்ரோ. ரீப்பர் எங்கே ப்ரோ இருக்கு? அங்கே தான் ப்ரோ இருக்கு. 23 கொஞ்சம் கூட கெல்த்தி குறையிலையா? டேய் ஏதோ ஒன்று பண்ணுங்கடா டேய், பவர் கீது ஏதோ ஒன்று போட்டுடுறாடி. கொஞ்சம் கூட கெல்த் குறையாமல் இருக்குது ப்ரோ அவனுக்கு. 23.8 0.2 தான் குறைஞ்சிருக்க மாட்டேருக்குது. அப்போ டேய் என்னோடய அடிக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்டாடி. அடித்தவனை வேணால் கொஞ்சம் கூட குறையுது ப்ரோ கெல்த்து. அங்கே பார்த்தீர்களா? ஐயோ சப்போர்ட்டுக்கு வேறு யாருமே இல்லை ப்ரோ. தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். கம்முன்னு இன்னும் 2-3 பேர் இறக்கி விட்ருக்கணுமோ. தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. எப்போ அடித்து நான் எப்போ கொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. போடுறோம் கூட அதில் அடிட்டு அடிட்டோம். என்ன ப்ரோ இது பூரா புகமூட்டமாக தான் இருக்குது, ஒன்றுமே எனக்கு தெரில ப்ரோ. நம்ம டீம்மேட் இறக்கி விட்ருக்கணும் ப்ரோ. தப்பு பண்ணிட்டேன். இருங்க நான் கொஞ்சம் ஓரமாக போயிட்டு எடுக்க முடியும். என்ன கோலும் செத்துட்டோன்னாட்டு இருக்குது. கொஞ்சம் ஓரமாக போயிட்டு டே அங்கேயிடறான். இங்கே வந்துடாதான். ஓகே இங்கே பவர் வரலின்னு நினைக்கிறேன். இப்போ இறங்கிக்கேன். இன்னும் 2-3 பேர் இறக்கி விட போகிறோம். ஃபென்ரிடு வேறு யார் இருக்கோம் இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டமாட்டிருக்குதுங்க. ப்ரூட் மதரு தலைவன் இறங்கிக்கேன். நெக்ஸ்ட்டு டே அந்த ஃபென்ரிடு இறக்கி விட்றான். ஃபென்ரிடு ஆமாம் ஃபென்ரிட் செல்லக்கூடிய நீ இறங்கு. ஓகே ஃபென்ரிடு இறக்கியாச்சு. டீப்பு போய் அட்டாக் பண்ணுங்கடான். போ அட்டாக் மிஷின் கொடுத்தாச்சு ப்ரோ. செல்லக்குட்டிங்க போடுறானுங்க விஷயம். போய் அடித்து தம்சம் பண்ணானுங்கன்னா பரவாயில்ல. விட்டுறாதீங்கடாடி அவனை முடிச்சரிங்க. ஏன் மேலே போகிறான்டா, கீழே வரவீங்கடா. இவனுக்கு இது மேலே பறக்க விட்டுறாதீங்க. அவன்தான் கஷ்டமாக போயிடும். ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இத்தனை பில்லியனை குறைச்சி வச்சுருக்க ப்ரோ. இது சரியான பாஸ் ப்ரோ இந்த ரீப்பர் பாஸ் மட்டும். எப்படி ப்ரோ ஒவ்வொரு மோட்லேயும் இந்த ரீப்பர் பாஸ் மட்டும் தரமாக கொடுத்துட்றானுங்க? இதான் ப்ரோ எனக்கு தெரியலாம். இப்போ தான் ப்ரோ டேமேஜ் ஆகுது பயங்கரமாக. பாருங்க போடுறோம் 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 போடுறோம். செத்துருச்சா? மினியாக தான் செத்துக்கிட்டு இருக்கு. விட்டுறாத இது வேறு பவர் இருந்தால் வேறு பவர் பட்டன் நினச்சிடும். இவனுக்கு வேறு டம்மு டம்மே இல்லாமல் மோஷனுக்கு. ஐயோ என்னால் அட்டாக்கே பண்ண முடில. டேமேஜ் ஆஃப் பண்ணு. அடி உழுதுதான் வேறு தெரியலையே. பேக் வேறு ஃபுல் ஆகிடுச்சா? இருக்கும் அதோட ட்ராஃபி எனக்கு தேவைடும். அதனால் ப்ளூ பிரிண்ட்னு போட்டுக்கேன். அதை மூவ் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர்மர்னு போடு, அதையும் மூவ் பண்ணிக்கேன். வேறு என்ன இருக்குது? இந்த இது வேறு ஆப்சீடியன் வேறு. சோல்னு போடுறாடி. சோல் இருக்கிறது எதுவுமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கேன். இப்போ பேக் இப்போ ஃப்ரீ. டே மற்ற ஆளுகளை கொண்டுட்டியாடா ப்ரோ. எவனுமே அட்டாக் பண்ணுங்கடா. எவனுமே அட்டாக் பண்ணல ப்ரோ. எவ்வளோ நேரம்டா நடக்கும் இந்த பாஸு? அப்புறம் சாமி விடி விடி நடக்க மாட்டேருக்குதே ப்ரோ. இருங்க ப்ரோ நான் ஆல்மைட்டியை எடுத்துகிட்டு வர போகிறேன். இவன் வேலைக்கு ஆமாட்டான். இல்லைன்னா கொஞ்சம் கீழே வர வைப்போம். நான் போய் ஆல்மைட்டியை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஆல்மைட்டி இல்லாமல் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. இவனும் சரி ஓகே, இவனும் போய் சண்டை போட்டோம். நான் போய் ஆல்மைட்டி எடுத்துகிட்டு வரேன். ஆல்மைட்டி வாங்க. ஆல்மைட்டி நீங்கள் வந்து தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் மாட்டிருக்குது. நீ போயிடற அதை வெயிட் பண்ணு. நான் இன்னும் ஆளுகளை இறக்கணும். போயிட்டா ப்ரோ போயிடாதீன்னு சொல்கிறக்குள்ள ப்ரூட் மதர் லிரிக்ஸ் இருக்குது. சரி இவன் இறக்கவும் ப்ரோ. ப்ரூட் மதர் போங்க. ப்ரூட் மதர் நீங்களும் போங்க. இன்னொரு ப்ரூட் மதர் இருக்குது. டீடு என்னை கூட்டிகிட்டு போடா. விட்டுட்டு போகிறா ப்ரோ. இன்னொரு ப்ரூட் மதர் இருங்க இருங்க. இந்த ப்ரூட் மதரை வச்சு நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. அவள் கரெக்டாக மேலே போய் மாட்டிக்கிட்டான் ப்ரோ. நம்ம ஆளுக்குனால ஏற முடில. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே. வாடாவா இப்போ அடி வாங்குறத மட்டும் போடுறடி. போடுறா போகிறேன். இன்னும் நிவர முடியலனால நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்மிக்கு ஒரே அடியில் செத்துருவான் ப்ரோ. அப்படி வேலை ஏறிட்டானுங்க ப்ரோ நம்ம ஆளுங்க. இப்போ போடுறா டம்மு டம்மா. நான் நிற்காமல் அந்த பெரிய உருண்டையை போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா அந்த உருண்டை நல்லா டேமேஜ் பண்ண மாட்டேதான் இருக்குது. அதனால தான் ஏ வாங்கடா 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 வந்து அட்டாக் பண்ணிக்கிறான். வாங்கடா மிஷில் அட்டாக்கே ஒர்க்காக பண்ணி. வாங்க 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 வந்துட்டானு வந்துட்டானு வந்துட்டானுங்க. ரூட் மாதிரி வேறு ஹெல்த்து தங்காதாட்டு இருக்கேன் ப்ரோ. எப்படி பார்த்தாலும் அவனோட டேமேஜ் தான் ப்ரோ அதிகமாக இருக்குது. இல்லை நான் போய் கையிலே அடித்து பார்க்குறேன். கையில் அடித்தா கெழுத்து குறையுதானு? வேறு வழியில் கையில் அடித்து தான் சாவடிக்கணும் மாட்டிருக்குது. எப்பாடே எனக்கு வாயே வலிக்குதுடாடே. இவ்வளோ நேரம் பேசி பேசி கொஞ்சம் கேப் கிடச்சா தண்ணி குடிச்சிட்டு பேசுவேன்டாடே. இதுதான் ப்ரோ இவ்வளோ நேரம் நடக்குது. என்னோட சாமி
ஏய் டேமேஜ் பாருங்க, இப்போ பயங்கரமாக ஆகிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் டேமேஜ் ஆகல, இப்போ டேமேஜ் கொலி ஆகுது. போச்சு, எனக்கு ஹெல்த் இல்லை ப்ரோ. அவன் என்னத்தை டார்கெட் பண்ணிருக்கான், கொல்ல போகிறான் ப்ரோ. அவன் தப்பிச்சு போகணும். பயங்கரமாக லேக் ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓரமாக போடாடி, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ பயங்கர லேக் ப்ரோ. ரொம்ப இறங்கிடுவோமா, இறங்கினா எனக்கு டேமேஜ் ஆயிரும். சரி, இந்த இடத்த விட்டு கொஞ்சம் அக்கட்டப்போம். வேறு எவனாச்சும் இருந்தால் நான் எடுத்துகிட்டு வரேன். அவனுக்கு சண்டை போட்டுட்டு தானே இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் வெளியே போடாடி, ஏன்னா அதெல்லாம் டேமேஜ் ஆகுது. சரி, இப்போ இறங்கிக்கேன். நீயும் போய் அட்டாக் பண்ணுறேன்னா போடாடி. நான் அவனை தடுக்க விரும்பலை. பையன் செம போர்ஸாக இருக்கான் ப்ரோ. வேறு யாரை இறக்கலாம்? வர்றப்பவன் மெக்கானிக்கல் கிரிஃபின் கர்சிடு மேண்டிக்கோர். போடா கர்சிடு மேண்டிக்கோர், நீ யாருன்னு போய் காட்டுறாடி. பறக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம தலைவர். நெக்ஸ்ட்டு வேறு யார் இருக்கோம்? வேறு யாருமே இல்லையே. பவரான ஆளுங்க. இன்னும் அமைதியாயிடுச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமான ஆளுங்க எவனுமே என் கையில் இல்லை ப்ரோ. எல்லாத்தையுமே இறக்கி விட்டேன். அவனுங்க ஜெயிச்சானுங்கன்னா மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. டே தயவுசெய்து அவனை கொண்டுருங்கடாடி. ரீப்பேர் டேடி ரீப்பேருக்கு எவ்வளோ? அடா பாவிகளை, இவ்வளோ நேரம் சண்டை போட்டு இவ்வளோ தான் குறைச்சிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம் டாடி. வேறு யாரா இருக்கான்? விடிசிபி ஃபீனிக்ஸ் இருக்குது ப்ரோ. விடிசிபி ஃபீனிக்ஸ் இறக்கி விடலாம் ப்ரோ. போட விடிசிபி ஃபீனிக்ஸு. நானும் இன்னொரு விடிசிபி ஃபீனிக்ஸ் எடுத்துகிட்டு. டே போனு, போனில் எவனும் இருக்கான் பாரு. போன் இண்டோமினஸ் இருக்குது. போடா இண்டோமினஸ், நீயும் போய் யாருன்னு கட்டுறான். போ 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 போ, நீயும் சண்டைக்கு போ. நான் இவன் எடுத்துகிட்டு வர விடிசிபி ஃபீனிக்ஸ் எடுத்துகிட்டு. என்ன இவன் சண்டைக்கு போகாமல் இருக்கான்? பாஸ் அங்கே போயிடுச்சு. அப்படியே அட்டாக் பண்ணுங்கடா. இவனுங்க வேறு அட்டாக் பண்ணாமையே இருக்கான் ப்ரோ. நெக்ஸ்ட் போ, நெக்ஸ்ட் போவரு. யூ யூ போடா, எவனும் அட்டாக் பண்ணாதீங்கடா. அடி இன்னும் பாட்டெல்லாம் பாடுது. அட இண்டோமினஸ் விட போகிறான். கமான், ஆர்மி வேறு எதுவுமே பேக்கப்படுத்தி வைக்கல ப்ரோ. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ம், அவ்வளோதான் ப்ரோ, நான் தோக்க போகிறேன். வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கு போய் ஏதோ ஒன்று ஆர்மி எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு. தப்பிச்சு மட்டும் போயிடுறாடி. கொஞ்சம் வெளியே மட்டும் போடாடே. போயிரு போயிரு போயிரு. அவனுங்க அட்டாக்கும் பண்ண மாட்டேங்கிறானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. சாமி, 10 பில்லியன் குறைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் நாக்கு தள்ளிடுச்சு ப்ரோ. என்ன பண்ணுறது இப்போ? ஆர்மிலாம் அவ்வளோதான், கஷ்டம். போன் வேணால் ஓரளவுக்கு டஃப் கொடுக்க மாட்டேருக்குது, பட் இதெல்லாம் பத்தாது. நான் போய் ஆர்மி எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ. வீட்டுக்கு போயிட்டேன், அவ்வளோதான். என்ன பண்ணிட்டான்? பொண்ணே போட்டான் ப்ரோ. என்ன, சரி ஓகே, டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு நான் என்னோடய ஆர்மி எடுத்துகிட்டு தான் ப்ரோ வரணும். போனு கீது எதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் நான் ஆர்மியே எடுத்துகிட்டு போகணும். மற்ற வேறு எவனுமே இல்லை. எல்லாத்தையும் இறக்கி விட்டேன் ப்ரோ, தெரியாமல். வேறு யார் இருக்கா? கோலும் கூட பேக்கப் இல்லைன்னு நினைக்கிறேன். இது தயவுசெய்து நல்ல பவர்ஃபுல்லான ஆர்மி ஏதோ ஒன்று கொடுங்குறா. போனு ஸ்டீக்கோ இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு யார் இருக்கா? போன் ப்ரூண்டோ இருக்குது. நெக்ஸ்ட் இவெல்லாம் என்ன லெவலப்பே பண்ணாது தான். லெவலப் பண்ண எவனையுமே நான் க்ளோன் பண்ணலையாட்டிருக்குதுங்க. ஐயோ, இதில் இருக்கானுங்களான்னு பாரு. சோல் ஃபீனிக்ஸு, போன் இன்னோமினஸ் இருக்குது ப்ரூ. போன் இன்னோமினஸ் இருக்குது. அப்போ அந்த ஆர்மி தான் ப்ரூ எடுத்துகிட்டு போகணும். வேறு ஆப்ஷன் இல்லை. டிஸ்ட்ராயர் கோலும் இருக்குது. ஓகே, அப்போ இவனெல்லாம் இங்கேயே வச்சுட்டு டெஸ்ட்ராயர் கோலுமு போன் இண்டோமினஸ் இந்த ரெண்டை மட்டும் நான் க்ளோன் பண்ணிட்டு போக போகிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராயர் கோலும் ஒரு நிறையா க்ளோன் ஆகட்டும். கண்டிப்பாக ஒரு 10-15 பேர் தேவை ப்ரோ. இல்லைனாவெல்லாம் இவனை பீட் பண்ண முடியாது. ரொம்ப டைம் ஆக மாட்டேருக்குது. நல்ல பவர்ஃபுல்லான ஆளுகளே திணறிட்டு இருக்கானுங்க. அப்போ அதனால் ஒரு 10-15 பேர் தேவை. பயங்கரமாக லேக் ஆகும். கேம் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குன்னு தெரியல. போன் எடுத்துகிட்டு வாய்ப்போம். ஓகே, போகுதுன்னு நினைக்கிற க்ளோனு. இப்போ எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாமா? ஐ மீன், நீங்கள் ஒன்றே ஒன்று விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே ப்ரோ, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் ப்ரோ. ஆர்மி எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. கொஞ்சம் பேர்த்து இறக்கி விட்ருக்கேன். போகலான்டாடி. என்னடா போக மாட்டேங்கிறானுங்க. அடியே போங்கடாங்க, டீ போங்கடா. ஏன்டா அண்ணன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க ஒவ்வொரு வாட்டியும்? என்ன செத்துட்டானுங்களாட்ருக்குது, அமைதியாக இருக்குது ப்ரோ. சண்டைகள் என்ன ஆகிவிட்டது? என்ன சண்டைகள் இருக்குது இருக்குது. போ 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 போ, போய் அட்டாக் பண்ணுங்கடா. இவனு வேறு வரமாட்டேங்கிறானுங்களே ப்ரோ. இவனுங்களை வேறு இங்கே கூட்டிகிட்டு வரணும் மாட்டேங்கிட்டு. இங்கே வாங்கடா, இங்கே வாடா டேய். ஐயோ, அவனுக்கு வேறு பக்கில் மாட்டிக்கிட்டு. சரி, முக்கியமான நேரத்தில் தான் ப்ரோ இவனுங்க இப்படி பண்ணுவானுங்க. சரியான ஒர்ஸ்ட்டு. டேய் தயவுசெய்து வாங்கடா டி. ஓகே, விசில் ஃபாலோ ஆல் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுவானுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, கிட்டத்தால் போய் ஸ்டாப் ஆல் கொடுத்துட்டு அவனை அட்டாக் கொடுத்துட வேண்டியதை. போங்கடா போங்கடா போங்கடா, போய் அட்டாக் பண்ணுங்கடா. நீங்கள் பாட்டுக்கு, மற்றதை நான் பார்த்துக்குறேன். போங்கடா, போய் அட்டாக் பண்ணுங்க. விசில் ஸ்டாப். ஓகே, விசில் ஸ்டாப் ஆல் கொடுத்தாச்சு. விசில் ஸ்டாப். போ போ போய் அட்டாக் பண்ணு. நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். என்ன ப்ரோ என்னால் நிவர முடியல. இங்கே வேறு எவனோ வந்து அடுத்து பிடிச்சிட்ருக்கான். போங்க டாடி,
பயங்கரமான லேக். டேய் டேய், அவனை பறக்க விடாமல் சண்டை போடுங்கடி. இங்கே இறங்கினா பாருங்க, செத்தாம்பரும் அவன் ஹெல்த் எவ்வளோ ஹெல்த் காட்ட மாட்டேங்குது. ரெக்கவரி இதாக இருக்க போகிறான்டாடி. கொஞ்சம் கிட்டத்தலவா எவ்வளோ ஹெல்த்துன்னு பாரு. நம்ம ஆள் பாட்டை போட்டு தள்ளுறான். 14 இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்பீடாக குறையிற மாதிரி இருக்குது. போடுறா போகிறேன், நானும் பவர் போட்டுக்கிட்டு இருக்கேன். டேய் 10 பேர் அங்கேயே நிற்கிறானுங்க ப்ரோ, வரமானிக்கிறானுங்க ப்ரோ. வந்து அட்டாக் பண்ணிக்கிறான், வாங்க வாங்க. மிஷில் அட்டாக் போட்டாலும் வந்து தோல் பழைய மாட்டேங்கிறாருங்க. ஏன்டாடி என் வாய கலர்றீங்க, சக்திகளாடி ஒர்ஸ்டின் உச்சகட்டம் பண்ணுறீங்கடாடி. என்னை ஃபாலோ பண்ணு, நீ என்னை ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. வா போகலாம் இப்போ அங்கே. ஓடிய 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 அப்போ நம்ம ரீப்பர் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஸ்பீடு ஸ்பீடு, இந்த ஸ்பீடெல்லாம் பத்தாது. இன்னும் ஸ்பீடாக போ. நல்லா வேலை போன் நல்லா அடி தாங்கிட்டு இருக்கடி. அவனுக்கு என்ன அப்புறம் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கானுங்க. போ போ போய் அட்டாக் பண்ணு, அட்டாக் பண்ணு, போய் அட்டாக் பண்ணுறாய். சரி என்னையாச்சும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எங்கேயோ குளியல் வந்துட்டு நட்டுருக்குதே. ப்ரோ 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 ப்ரோ, பயங்கரமான டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குது ப்ரோ. இப்போ நம்மளுக்கு அட்டாக்கும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. டீ தேவையில்லாத லூட்டை கொடுக்காதீங்கடா தயவுசெய்து. தோல் இருக்க லூட் எதுவுமே எனக்கு வேணாண்டாடி. மூவ் பண்ணிடு. பயங்கரமான லேக் ஆகிக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரில. தை எங்கடா இருக்கான், அங்கே இருக்கான். போட 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 ப்ரோ. எவனுமே அட்டாக் பண்ண மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. நின்று நின்று வேடிக்கை பார்க்குறானுங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ கடுப்பே ஆகுது. சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ வேற குழியெல்லாம் வந்துருச்சு மேப்பில். இங்கே எவன்டா குழி தோண்டி வச்சவன், ஏண்டாடி. இப்போ நான் எப்படி மேலே போக போகிறேன்னு எனக்கு தெரியல, வழியே இல்லை ப்ரோ. நான் இப்போ எந்த பக்கம் போவேன், கீழே குழியும் குழி இருக்குது. நல்ல வேலை அந்த குழியிலையாச்சும் வந்தனே, இப்போ போய் என்னால் கடிக்க முடியும். கடிடும், கடிச்சுனா ஓரளவுக்கு டேமேஜ் ஆகும் ப்ரோ. நம்ம அட்டாக் பண்ணுறத விட கடித்தோம்னா டேமேஜ் ஆகும். அப்படியே வாங்குறோம், அண்ணன் மட்டும் வந்துட்டேன்டா. நீங்கள் தான் நான் காப்பாற்றணும். கடிடா கடிடா கடிடா, கடிச்சா எவ்வளோ டேமேஜ் ஆகுது, 1,000,000 தான் டேமேஜ் ஆகுதாடே. இவன் இப்படியே தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் குழிக்குள்ளே போட்டுருவீங்களா இருக்கு. இருந்தால் நான் பின்னாடி போய் இந்த பக்கம் தள்ளிட்டு வரேன். அவ்வளோதான் ப்ரோ, அவனை லாக் பண்ணியாச்சு ப்ரோ. விட்டாதுரா 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 ப்ரோ. நான் ஹீல் பண்ணுமே ப்ரோ, நான் வேறு ஹீல் பண்ணும். வழி விட்டானா பரவாயில்ல, வாய்ப்பு இல்லையாட்டிருக்கே. வேறு 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 இப்போ வேறு எதுவும் ஒன்று போட்டு விடுங்க. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை ப்ரோ. மறுபடியும் அவன் நல்ல ஸ்பாட்டை பிடிச்சிட்டான். நான் மறுபடியும் போய் என்னோடய ஆர்மி எடுத்துகிட்டு வரணும் மாட்டிருக்கு. குழியில் உளுந்து தான் ப்ரோ சரியான ஒர்ஸ்ட்டு. எங்கே இருக்கானு வேறு தெரில, பின்னாடி இருக்கானா. ஐயன் நான் இங்கே நின்று அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். சரி அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாடி. ஏய் இடம் இழுக்காதடி, அடி பெண்டிட்டு ப்ளீஸ் அதான் விட்டுறான். நான் ஓடிடுறான், பெண்டிட்டு வேறு இழுத்துக்கிட்டு போகிறான் ப்ரோ பாசிக்கிட்டே. டேய் விட்டு தொலைடா நாயடே, இவளா ஒரு ஆள் இவரை கூட்டிகிட்டு வந்து வச்சு. டேய் அண்ணனை விட்டுறான். இப்போ போய் இப்போ போய்க்கு உனக்கு வழி விட்டேன்ல, ஓடி போய் ஓடி போயிடு. நான் போய் ஒரே ஒரு கீழே மட்டும் போட்டு வந்துடுறேன். சரி தலைவர்களா, நீங்களே என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முக்கியமான ஆளுங்க. ஓவோ இப்போதான் ப்ரோ உயிரே வருது, தப்பு நிறைங்க. இவனை ஒருக்கா ஹீல் பண்ணி விட்டுறலாம். அவன் என்ன ஏறுறாடி, என்ன பிறகு யாரை மணிக்கிறானுங்க. டே வாங்கடா, இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேண்ணா. என்ன பிறகு யாரை மணிக்குது, ஏறுறான். ஓகே இப்போ போய் நம்ம இறக்கி விட்டுலாம் ப்ரோ பக்கத்தில். ஐயோ இவெல்லாம் வரானா, டக்குன்னு எவனோத்த நேரத்து ஏறுறான். வந்தானே எனக்கு கொண்டுருவானா. ஏறிட்டோம் ப்ரோ, கரெக்டேடு. இவன் வேறு ஆல்ரெடி ஓவர் பவர்டாக இருப்பான். இந்த ஒத்தால சவாலிக்கிறதுக்கு எனக்கு பாஸ் ஃபைட் மாதிரி இருக்கு வட்டிருக்கு ப்ரோ. இவனே எனக்கு பாஸ் ஃபைட் மாதிரி இருக்கான் ப்ரோ. ஓரமாக போங்கடாடி. போ 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 போ, இன்னும் இன்னும் டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. இரு இரு அப்போ அவர் முடிட்டோம். சேரம் நம்ம ஆர்மீனை கொஞ்சம் பேர் திறக்கி விட்டு ஃபெண்டில் செத்துட்டான். அவ்வளோதான், உள்ளே போயிட்டான். இன்னும் எல்லாத்தையும் கொண்டானாட்டிருக்குது. ஹீல் மட்டும் ஆயிடாதுடாடி, ஹீல் ஆனால் அவ்வளோதான்டா. நான் அத்தியமாக என்னால் முடியாதுடாடி. இறக்கடா கோலுமு. நெக்ஸ்ட்டு இண்டோமினஸ்ஸு, நெக்ஸ்ட்டு கே மோஷன். போங்கடாடி பாஸ் வெயிட்டுக்கு போங்க, நான் இவங்ககிட்டக்கு வந்து. டி கே மோஷன் எடுறாடி, அது ஹெல்த் அதிகம்னு நினைக்கிறேன். சரி கே மோஷன் வச்சு சண்டை போடுவோம். டி வாங்கடா வாங்கடா, போய் அட்டாக் பண்ணுங்கடா. போ 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 போ, என்ன ப்ரோ எல்லாத்தையுமே கொண்டாண்ணாட்டுருக்குது தலைவன். எங்கே இருக்கான், அங்கே தான் இருக்கான். 11 பில்லியன் டி, இன்னும் 10 பில்லியன் தான்டா. விட்டுறாதீங்கடா விட்டுறாதீங்கடா, போய் அட்டாக் பண்ணிட்டு பண்ணால் போதும் ப்ரோ. இப்போ கிட்டத்தல் போ, கிட்டத்தல் போடு.
என்ன ப்ரோ இந்த பாஸ் ரொம்ப பெருசா இருக்கு. நெக்ஸ்ட் பாஸ் நினைச்சுதான் ப்ரோ நான் இப்ப பயந்துகிட்டு இருக்கேன். எப்பா இதுக்கே நாக்கு தள்ளுதே, நெக்ஸ்ட் பாஸ் என்ன பண்ணனு? நெக்ஸ்ட் போ எனக்கு நல்ல லொக்கேஷன் கிடைக்கல ப்ரோ முடிச்சுட்றதுக்கு. ஆளே இல்லாமல் தான் நான் இருந்தா நீ அடிச்சுக்கிட்டு இருக்கேனா? கரெக்டாக முக்கியமான நேரத்தில் இந்த கோலும் நாய் வேற வந்து நின்றுக்கிறான். நான் எங்கே போகிறது நீங்களே சொல்லுங்கள். போய் அட்டாக் பண்ண போகலானா? டேய் கோலும் போய் தொலடா டேய், தயவு செய்து டேய் கோலுமு, உன்னை கூட்டிகிட்டு வந்தது என்னுடைய மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன்டாடி. இவனும் போக மாட்டான் என்னையும். இருங்க நான் மேலே போய் போய்க்கிறேன், இப்போலாம் வேலைக்கே ஆக மாட்டான். இங்கே மேலேயும் போக முடில, தயவு செய்து போயிரு. இப்போ திரும்பு, நானே ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருந்தாடி. ஒத்தாலாம் அங்கே ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போடுறோம். ப்ரோ நான் அடித்தா கிட்டத்தட்ட 0.1 பில்லியன் குறைய மாட்டிருக்குதுங்க. ஹெல்த்து கன்ஃபார்மாக தெரில, தள்ளிக்கிட்டே போகிறானுங்க ப்ரோ அவனுங்க. இத்தனை போராட்டம் எதுக்காக? அந்த ஒரு டிராஃபிக்காகத்தான். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சால் நான் போய் கையில் அட்டாக் பண்ணுவேன். எங்கே இருக்கானே தெரியாமல் எங்கடா அங்கே போயிட்டான் இருக்குது. இப்போ நான் யார் கூட இங்கே சண்டை போட்டுட்ருக்கேன்? அதுவும் கரெக்டு தான். இப்போ சோல் வேறு வந்து பேக் ஃபில் பண்ணி விட்டுருச்சு ப்ரோ. சோல்னு போட்டுக்கேன், மூவ் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட்டு ப்ளூ ப்ரோ VLU ப்ளூ பிரிண்ட்டு அதையும் மூவ் பண்ணிக்கேன். போடுறோம். அவன் அங்கே போயிட்டான். நான் இங்கே யார் கூட சண்டை போட்டுட்ருக்கேன் தலைவன்? அப்படியே மாட்டி அவ்வளோதான், செவுத்தில் மாட்டிட்டான் ப்ரோ. இப்போ செத்தான் ப்ரோ, அவன் செவுத்தில் மாட்டிட்டான்ல, இப்போ எங்கேயும் போக முடியாது. என்கிட்ட அடி வாங்கியே சாகப்பறான். போடு போடு போடு, அவ்வளோதான்டா. பாருங்கள், 0.1 பில்லியன் நான் ஹெல்த் குறைக்கிறேன் ப்ரோ. நான் டே 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 அக்கட்ட போகிறான் ப்ரோ. அவனை அக்கட்ட மட்டும் போக விட்டுறவன் செவுத்துக்கிட்டே இருக்கட்டும். 6 பில்லியனு அப்போ அவ்வளோதான், சாக போகிறோம். கொஞ்சம் முன்னாடி போய் முன்னாடி போ. நல்லா வேலை ப்ரோ, போனி டாமினஸ் இருந்த கட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் ப்ரோ. சீரியஸாகவே இருங்க. எவனை என்னை அடைச்சி பிடிச்சிட்டான், நான் சுற்றிட்டு வரேன். சுற்றிட்டு வந்து அவனை அடைச்சி பிடிக்கும். இப்போ எங்கடா போவேன் நானே? லெஃப்ட் சைடு வந்து அடைச்சி பிடிக்கிறேன்டா. நீ எங்கே போவேன்னு பார்க்குறேன்டாடி. செத்து போடாடி, அவ்வளோதான் சாக போகிறான் ப்ரோ. ஐயோ சோல் வேறு நிறைய லூட்டேட் ஆகுது, சம்மதமே இல்லாமல். இன்னும் பேக் ஃபுல்லாகலாம், பிரச்சனை இல்லை படி. டே ப்ளூ பிரிண்ட்டு ஐயோ ட்ராப் பண்ண ப்ரோ. சோலு நெக்ஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட்டு நிறைய அடைச்சுனா அதோடய ட்ராஃபி நமக்கு கிடைக்காது ப்ரோ. அவ்வளோதான், 2 பில்லியன் கமான் போடு. 1.5 ஒத்தாலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். தெரியல, இவனை மட்டும் டேம் பண்ணுற மாதிரி கொடுத்தானா? அவ்வளோதான், மனுஷனா இவ்வளோ பெரிய சண்டை சாமி. போட்டுடி போட்டுடி. டேய் யார் அது? ஆல்மைட்டி ப்ரோ, ஃபைனலி வீட் பண்ணிட்டேன் ப்ரோ. டூ ரீப்பேர் டிராஃபிக் அடிச்சிருச்சு. எவ்வா ப்ரோ நான் ரொம்ப டயர்ட் ஐட்டேன் ப்ரோ. இதோட அந்த பாஸ் ஐட்டம் முடிச்சிட வேண்டிதான். நெக்ஸ்ட்டு 2 பாஸ் இருக்குது. இதுக்கே எப்படின்னா நான் எந்த ஆர்மி வச்சு சண்டை போட போடுறேன் எனக்கு தெரியல ப்ரோ. சாமி போகுதுண்டாடி, நீங்கள் ஏறுங்கடாடி. இவனுக்கு 2 பேர் தான் கடைசி வரைக்கும் இது பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. வாடாடி, பரவாயில்ல இவ்வளோ நேரம் சண்டை போட்டதுக்கு. ஃபைனலி டே இவனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது என் தப்புடாடி. ஒன்றும் பண்ணாமல் சாணிடா அவன்லாம். ஏன்டா டே? சரி ப்ரோ நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ரோ. இப்போ லெட்ஸ் கோ டு உதி நியூ ஹோம் ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி மீலி டேமேஜ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்ருக்கணும் ப்ரோ. தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ, தப்பு பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ அந்த ட்ராஃபி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாஸ் வேறு என்ன பண்ணலையா? அது ஆர்மி ரெடி பண்ணிட்டு ப்ரோ போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. என்ன ஆர்மினா இப்போ ஏற்றுனல்ல, மைட்டி ஆர்மியும் நெக்ஸ்ட்டு மோஷன் பாஸ் இந்த ஆர்மி தான் நான் எடுக்க போகிறேன். வேறு ஆப்ஷனே இல்லை. வைவன் இவன் மேலே பறந்துக்கிட்டு இருப்பான், கீழே வந்தாலும் பரவாயில்ல. சரி க்ளோன் ஆகட்டும், பார்த்துக்கலாம். இதை ஸ்பிளிட் ஆன் பண்ணிடு, மற்றதை கீழே போட்டுரு. க்ளோன் ஆகக்கூடாடி, எப்படியோ 10 க்ளோன் ஆகிருப்பான்ல. நெக்ஸ்ட்டு இதை மூவ் பண்ணிடலாம். ஓகே இந்த ஆர்மி போதும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஆர்மி எடுத்துக்கலாம் ப்ரோ. குட்ரா குட்ரா குட்ரா, எல்லாத்தையும் எடுத்துக்க. ஒரு பேக்கப் பண்ணிட்டு வச்சிரு மோஷனும். நெக்ஸ்ட்டு அதே தான். ஓகே ப்ரோ, போய் இன்னொரு பாஸையும் முடிச்சு விட்டு வந்துடலாம். இப்போது
ப்ரோ நான் சொன்னேன்ல, ஃபென்ரி நேற்று பாஸ் வெயிட் பண்ண முடியாமல் எங்கேயோ தப்பிச்சு போச்சுல, இங்கே தான் ப்ரோ சுற்றிக்கிட்டு இருக்கு சட்டி ஃபென்ரி. எந்த இடம்னு தெரில, பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கே. அவனை முடிச்சு விடுங்கடா அடி அந்த ஃபென்ரியை. எங்கடா இருக்குது அந்த ஃபென்ரி? என்ன ப்ரோ இத்தனை வந்துக்கிட்டு இருக்கு ஃபென்ரி? எங்கடா இருக்குது அந்த ஃபென்ரி? இங்கே இருக்கு மோட்டர் இருக்குது. போட்டுடுற அடி அந்த ஃபென்ரிடா. நேற்று சொன்னனா இல்லையா மறுபடியும் ஸ்பான் ஆகும் ப்ரோன்னு, அதே மாதிரி ஸ்பான் ஆகிருக்குது ப்ரோ. சரியான ஒர்ஸ்ட்டு. சரி ஓகே டே, எல்லோரும் இங்கே வாங்கடா டே. ஒருத்தன் தான் இங்கே இருக்கானா டே? வா வா வா, இங்கே வா இங்கே வா. ஓகே எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு ப்ரோ. போன வாட்டி மாதிரி இருக்காது இந்த வாட்டி பாஸ் ஃபைட்டு. டக்குன்னு நம்ம ஆர்மி முடிச்சு விடுதா இல்லையான்னு பாருங்கள். ஓகே கடைசி பாஸ் ஃபைட் பண்ணிடுமா? 3 2 1 டன் 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 2-1. ஓகே பக்லியும் வந்து மாட்டிக்கிட்டான் ப்ரோ. போய் அட்டாக் பண்ணுங்கடா டே. வலி விட்டுரு. அவனே வந்து அந்த ஓட்டைக்குள்ளே மாட்டிக்கிட்டான். இப்போ டேமேஜ் மட்டும் பாருங்கள். போட்டடிங்கடா டே. அவ்வளோதான், அவனை முடிச்சிடுங்க. ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்காதீங்க, டக்குன்னு முடிச்செறிஞ்சிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? டேமேஜை பார்த்தீங்களா ப்ரோ? பறக்க முடியாமல் கரெக்டாக தான் கல்லுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான் ப்ரோ. நான் போய் இந்த பக்கம் போய் அடிக்க போகிறேன். இந்த பாஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது ப்ரோ, நம்மளாலே முடிச்சுட்ருவானுங்க. நம்ம நின்று வேடிக்கை பண்ணாமல் போகுது. பாவம் ப்ரோ, நான் இது பிளான் பண்ணியே பண்ணல ப்ரோ, அதுவாக நடந்துருக்குது. அங்கே பாருங்கள், நான் இறங்கி விட்டேன், அவனே பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஓட்டையில் மாட்டிக்கிட்டான் ப்ரோ. பரவாயில்ல, அது ஒரு நல்லதுக்காக போச்சு. இப்போ பாருங்கள் டேமேஜை மட்டும் எப்படி செத்துக்கிட்டு இருக்கான்னு. ஃபைன்லி இவனையும் பீட் பண்ணியாச்சு ப்ரோ, வேற லெவல். ஏ டேமபிள் கொடுத்துருப்பானாட்டு இருக்குது. ஆமாம் ப்ரோ, டிஸ்ட்ராயர் டூடோ வைவன் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு டூடோ வைவன் பாஸ் ட்ராஃபி கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு டூடோ ரீப்பேர் கொடுத்துருக்கான் ட்ராஃபி. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ராயர் டூடோ ரீப்பேர் கொடுத்துருக்கான் ப்ரோ, வேற லெவல். இப்போ அந்த ரெண்டையும் நம்ம டேம் பண்ணிடுவோமா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஆர்மியாக இங்கேயே இருக்கட்டும் ப்ரோ, ஏன்னா இன்னொரு பாஸ் நம்ம இங்கே தான் வந்து பண்ண போகிறோம். அவன் டேமபிள்னா நம்ம டேம் பண்ண ப்ரோ ட்ரீட்டை வச்சு. ஓகேவா? சரி வீட்டுக்கு போயிட்டு ட்ரீட்டை க்ளோன் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சரி ப்ரோ, லெட்ஸ் கோ டு தி. ஓ ஓகே, அப்போ டெஸ்ட்ராயர் இது ரீப்பேரும் டெஸ்ட்ராயர் டூடோ வையோனும் இப்படி தான் எடுக்கணும் மாட்டிருக்குதுங்க. ஐ மீன் இப்படி தான் டேம் பண்ண மாட்டிருக்குது. சரி இப்போ ட்ரீட்டை மட்டும் நான் க்ளோன் பண்ணிட்டு போகிறேன், ஏன்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நிறையா தேவைப்படும். அதனால ட்ரீட், சாரி ஸ்பெல்லிங் தப்பு, ட்ரீட். ஓகே ஒரு 20 ஆட்டோ க்ளோன் பண்ணுறாடி. இந்த ட்ரீட் ரெடி பண்ணிட்டு டார்ப்பருக்கு ஆல்ரெடி இருக்குது, பிரச்சனை இல்லை. போய் அவங்களை ஸ்பான் பண்ணி விட்டு மயக்கம் போட வச்சு டேம் பண்ணிட்டு வந்துடலாம் ப்ரோ. ஓகேவா? ஓகே இதையும் இது பண்ணி விட்டுரு. அவ்வளோதான் ப்ரோ, 32 இருக்குது. இப்போ நம்ம போகலாம் ப்ரோ டேம் பண்ணுறக்கு. பறக்கிறக்கு எவனாச்சும் வேணுமே, இருக்கானா? பறப்ப இருப்பான்னு நினைக்கிறேன். பறவை செல்ல குட்டி, ஏதாச்சும் கண் காணாத இடத்துக்கு, யாருக்குமே கண்ணில் படாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போடாடி. ஓகே இந்த இடம் ஓகேன்னு தோணுது ப்ரோ. நீ இந்த இடத்துலையே இரு, ஃபஸ்ட்டு நான் உன்னை உள்ளே ஏற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த டேமபிள் எடுத்து கடைச்சி ஸ்லாட்டில் வச்சுக்கலாம் ப்ரோ. இவன் நெக்ஸ்ட்டு இவன். ஓகேவா? கன் எடுத்து ரெடியாக வை. ஓகே கன் எடுத்து ரெடியாக வச்சு வச்சு ஸ்பான் பண்ணோன்னே நான் கொண்டுருவான்னு தான் நினைக்கிறேன். ஐயோ என்னால் தான் பறக்க முடியுமில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இருங்க, நிலத்துக்கு போய் தான் ஸ்பான் பண்ண மாட்டேருக்கு, ஏரில் ஸ்பான் பண்ண முடியல. 3 2 1 டன் டன் டைம்ஸ். அவ்வளோதான் கொண்டுட்டான். டூ டோ ரீப்பேர் இப்போ நான் டேம் பண்ண போகிறேன் ப்ரோ. வீட்டுக்கு பக்கத்துலேயே தான், டக்குன்னு நம்ம போய்க்கலாம் ப்ரோ. ரீப்பேர் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்தே மயக்கம் பட வைக்க முடியுமான்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். டிஸ்ட்ராயர் டூடோ ரீப்பர் எங்கே ப்ரோ? நிலத்துக்குள்ளே போயிட்டான்னாட்டு இருக்குது. தலை எப்படி ப்ரோ, எப்படி எனக்கு? அடா அந்த பிளாக் கலர் எஃபெக்ட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சரி டக்குன்னு ஸ்பான் ஆகும் ப்ரோ. அந்த பிளாக் கலர் எஃபெக்ட் வேறு இருக்குமே, அது போச்சுன்னா தான் நம்ம க்ளோஸ்லேயே போக முடியும். அங்கே பாருங்கள் பிளாக் கலர் எஃபெக்ட் இருக்கா? அந்த பிளாக் கலர் எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் க்ளோஸ்லேயே போக முடியாது ப்ரோ. தலையும் வேறு எங்கே இருக்கானே தெரில. அஜோடி இப்போ பிளாக் கலர் எஃபெக்டே இல்லை. என்ன ப்ரோ இவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், நிற்காம மலையை போட்டுக்கிட்டே இருக்கான். நான் இப்போ ஐயோ பெட்டு இதே டைம் முடிஞ்சு போச்சாட்டிருக்கு. சரி இந்த பெட்டில் ஸ்பான் ஆகு ப்ரோ. ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, நான் மெக்கானிக்கல் கிரிஃபின் எடுத்துகிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறேன். டேமேஜ் ஆச்சுனாலும் கிரிஃபினுக்கு தானே டேமேஜ் ஆகும், என்ன நான் சொல்கிறது. ஆனால் அவனை காணா ப்ரோ. தலைவிங்க தான் ப்ரோ இருக்கோம். வெளியவாடா வெளியவாடா, பறக்கூடாமல் பண்ணிட்டான் ப்ரோ. அப்படியே ஒரே உரம்பு, அதுக்கப்புறம் அவன் சாந்தி ஆயிடுவான். எங்கடா இருக்கான் ஒன்றுமே தெரியலையே, எங்கே இருக்கானே தெரில ப்ரோ. கண்ணுக்கு தெரிஞ்சவனாச்சு நான் அட்டாக் அவனுக்கு டார்பட் விடுவேன். எங்கே தாண்டா இருக்கான் அவன்? டம்மு டம்மு பார்த்தான், இங்கே தான் இங்கேயே இருக்கிற மாதிரி தோணுது ப்ரோ. ரீப்பேரையே காணாம் ப்ரோ. டிஸ்ட்ராயர் ரீப்பர் டே, கஷ்டப்பட்டு ஸ்பான் பண்ணி விட்டு டேம் பண்ணலான்னு பார்த்தான், இப்படி ஏண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சட்டி பயலை. டே எங்கடா போனேன், பறக்கவும் முடியலையா ப்ரோ. இந்த டிஸ்ட்ராயர் டூடோ ரீப்பர் பக் ஆக மாட்டிருக்குதுங்க, சரியான ஒர்ஸ்ட்டு. காணாம் ப்ரோ அவனை. ஆனால் சவுண்டு கேட்டுச்சு இப்போ தான் கிரிஃபின் எடுத்துகிட்டு வந்த உடனே, ஆனால் அதுக்குள்ளே எங்கே போனான்னு தெரில ப்ரோ. இப்போ பறப்பில் பறேன்,
ஒரு வேளை குளிக்கலுக்கு இது போயிட்டானா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, பவர் எங்கிருந்தோ வருது, ஆனால் ஆள் எங்கே இருக்கான்னு தெரியலடே. தயவுசெய்து கண்ணில் படுறான் ப்ரோ, இவன் கண்லேயே படம் மாட்டேங்கிறான் ப்ரோ. எப்படி ப்ரோ நான் டைம் பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்கள். கண்லேயே படல, பவர் மட்டும் வந்து விழுகுது ப்ரோ. ஒர்ஸ்ட் ப்ரோ, அந்த பக்கு ரீப்பேரை வச்சுக்கிட்டு தலைவன் எங்கே இருக்கானே தெரில. இது நான் இங்கே செத்தேன் ப்ரோ. ப்ரோ சவுண்டு கேட்குதா? இங்கே தான் ப்ரோ, எங்கேயோ இருக்கான். ஆனால் எங்கே இருக்கு? அங்கே பாருங்க, டூடோ ரீப்பேர் ரெடி டி டார்பிடுறான். நம்ம ஸ்பை கிளாஸில் படுதுன்னா வாய்ப்பு இருக்குது மயக்கம் போடுறதுக்கு. எங்கடா இப்போ தாண்டா பட்டுச்சு, அதுக்குள்ளே எங்கேயோ போயிடுச்சு ப்ரோ. கண்ணுக்கு தெரியாமல் நான் எப்படி ப்ரோ இவனை டேம் பண்ணுவேன்? சவுண்டு கேட்குது. ஆ, டிஸ்டயர் போடு. அடேய், இவனை எப்படி நான் இது பண்ணுவேன்? இங்கே 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 போடு. ஓரோ க இருங்க, நான் இறங்கன்னா கண்ணுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன். ரீப்பரு இருங்க, நான் இறங்கிட்டுனா எந்திரிச்சு வந்துடுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக டே ரீப்பரு, நானே வெளியே வந்துட்டேன்டா. வெளியே வாடா அண்ணன், நீயும் பேசிக்கலாம்டா. வெளியே வாடா, டம்முட்டு மலை எது வேணாண்டா. வாடா பைத்தியம். சரி ப்ரோ, அவனை விடுங்க, நான் இப்போ நெக்ஸ்ட் ஆளில் டீம் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஆள் யாருன்னா டூடோ ஒய்வனு. இறக்கி விட்றாடி. ஓகே, இறக்கி விட்டாச்சு. இங்கே இவனும் அதே மாதிரி தான் ப்ரோ, கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னாட்டு இருக்குதுங்க. சரி ப்ரோ, இவனுக்கு இல்லாமையே நம்மளால் அடுத்த பாஸ் ஃபைட் பீட் பண்ண முடியும். நான் டைரெக்டாக அந்த பாஸ் ஃபைட் போகிறேன். டேம் பண்ணி இவனை வச்சு சண்டை போடலாம்னு நினச்சேன், ஆனால் இவனுக்கு கொடுத்து வைக்கல ப்ரோ. கண்ணிலேயே படம் அணிக்கிறானுங்க. அதனால் நான் நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டை கிராஃப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க போகிறேன். இதுக்கப்புறம் போங்க, அவனுக்கு எனக்கு தேவையே இல்லை. ஓகேவா? சரி, கடைசி ஃபைனல் பாஸ் ப்ரோ. அதுக்கு ட்ராஃபி மட்டும் வேணுமாம்மா. இருங்க, இதுக்கும் இந்த ட்ராஃபி நான் இன்னொரு க்ளோன் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். ட்ராஃபின்னு போடு. ட்ராஃபி ஓகே போட்டாச்சு. இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று மட்டும் க்ளோன் பண்ணு. ஓகே அவ்வளோதான் ப்ரோ, க்ளோன் பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் வச்சு நம்ம நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டை ரெடி பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே வச்சாச்சு. இதையும் வச்சிரு, இதையும் வச்சிரு. பாஸில், ஃபைனல் பாஸில் மொய்ராதி பனிஷராமாங்க. யாருன்னு தெரியல, யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. அடே, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுல்ல. இந்த சிம்பிளு எங்கேயோ பார்த்துருக்கோம் ப்ரோ. ஓகே, அந்த சிம்பிள் தாண்டா இது, அதுதானே இது இல்லையா? இது வேறு சிம்பிளாட்டிருக்கு. சரி ஓகே, கிராஃப்ட் ஆயிடுச்சா பாஸ் ஃபைனலில்? இது அவ்வளோதான் ப்ரோ, கிராஃப்ட் ஆயிடுச்சு. இதே எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போய்க்கலாம் ப்ரோ. ஓகேவா? நம்ம ஆர்மி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, போய் ஸ்பான் மட்டும் பண்ணி விட்டோம்னா போதும். ஓகே, இப்போ இதையும் க்ளோன் பண்ணுறாடி. ஓகே, இதுவுமே நாலு இது பண்ணியாச்சு ப்ரோ. இப்போ நம்ம போகலாம் ப்ரோ. ஆமாம், டெலிபோர்ட் ஒர்க் ஆகுதுல்ல. சரி, பறந்தான் போகணும். தலையா பறப்பான், வாடா வாடா வாடா. டைம் இல்லை, போய்கிட்டே இருப்போம். டக்குன்னு போகிறோம், இந்த கடைசி பாஸ் ஃபைட்டை முடிக்கிறோம். ஆறு ஃபீனிக்ஸ் மோடேடா. டேய், வைவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. பரவாயில்ல, எனக்கு அவன் மேலேருந்து இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு ப்ரோ. இப்போ அவனை டீம் பண்ணியே எனக்கு ஒரு யூஸ் இல்லை. இப்போ போய் நம்ம பாஸ் ஃபைட் பண்ண வேண்டியதான். ஐயோ, குண்டைக்கு இது இங்கே போட்டுறதுடாடி. நான் கீழே போய் மறைஞ்சிக்கிறேன். தலைவர்களா, நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டுக்கு ரெடியா? சண்டைக்கு ரெடியாகுங்க பார்க்குறேன். வாடா வாடா வாடா, வெளியே வாடா. சரி, இவன் இங்கேயே இருக்கட்டும். இப்போ உள்ளே இருந்து வெளியே வரலின்னு என்ன பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே, ஸ்பான் பண்ணுவோமா? இவன் மேலே இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ. வந்துட்டானாட்டிருக்குது கிட்டத்தட்ட பார்த்தா. வாடா வா. சரி, ஸ்பான் பண்ணுவோமா? 3 2 1 டடிங். ஆடா பாவிகளா, கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு. ஃபீனிக்ஸ் பாஸு ப்ரோ, கடைசி பாஸு. ஃபீனிக்ஸ் மோடு பேருக்கு தகுந்த மாதிரி கடைசி ஃபைனல் பாஸும் ஃபீனிக்ஸ் பாஸை கொண்டு வந்து வச்சுட்டானுங்க ப்ரோ. இவனை அட்டாக் பண்ணுங்கடா. என்ன ப்ரோ, இவனை அட்டாக் பண்ண முடியாதாட்டிருக்கு. வாடா வாடா வாடா. அட்டாக் மிஷின் கொடுத்தாச்சு. ஆனால் அவன் கீழே வரணுமே. ஏதோ ஒன்று பவருக்கு இது போட்டு அவனை கீழே வரவங்கடா. யாரையோ ஸ்பான் பண்ணிக்கிட்டுருக்கான். டி டி டி, இங்கே வாடா இங்கே வாடா. இவன் எல்லாத்தையும் பீட் பண்ணான் ப்ரோ. எவனுமே அட்டாக் பண்ண மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. எம்பேச்சே கேட்கப்படுகிறாடுங்க. இறா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவனே போய் அட்டாக் பண்ணானுங்கன்னா இப்போ போய் அட்டாக் பண்ணுவானுங்க பாருங்கள். அவ்வளோதான்டா. இப்போ பாருங்கள், அடியை மட்டும் போடுறா. அப்படி போடு போடு, அப்படி போட்டுடி. இன்னும் என்னால் நிவர முடியல. எவனோ வந்து என்ன இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கடா இருக்கான் அவன்? இவனை அட்டாக் பண்ணு, இவனை அட்டாக் பண்ணு. அவ்வளோதான், அட்டாக் மிஷின் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அடியை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த பாஸுங்க, ஸ்டெயின் ஜோன் பாஸ். ஆமாம், முடிச்சுடு. கடைசியாக அவனோட ஷீல்டு அன்லாக் ஆனோட இவனை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக, என்ன ஹெல்த் குறைஞ்சிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. என்னடா, இன்னும் முடியலையாடா, ரொம்ப லேட் பண்ணுறீங்கடாடி. அவ்வளோதான் பாஸ், யாஸ்மின் டிஃபிட்டடு. நெக்ஸ்ட் ஆளுக்காக வெயிட்டிங் ப்ரோ. நெக்ஸ்ட்டு யாரடா கூட்டிகிட்டு வரப்போகிறேன்? யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா. என்னடா மஞ்சள் மஞ்சளேன்னு இருக்குது. கீழே வந்தீங்கன்னா பரவாயில்ல, உன்னை அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. யார் ப்ரோ இது? பர்புல் பாஸ்காடியனா? யாரையோ இறக்கி விட்டுருக்குது ப்ரோ.
பர்பிள் பாஸ் கார்டியனே எவனோ ஒருத்தனை. இங்கே பாருங்க பெருசாக ஒருத்தருக்கான், டெஸ்ட்ராயர் கொடுமா என்ன? இல்லை ப்ரோ இங்கே வேறவனே இறக்கி விட்டுருக்கான் ப்ரோ முன்னாடி. எங்கடா அவன் போட்டு அனுப்பிச்சிட்டிங்களாடா, என்ன நடக்குது ஒன்றும் புரியல. ஏ போட்டு அனுப்பிச்சிட்டானுங்க ப்ரோ, கோல்டும் தான் வந்திருக்க மாட்டிருக்குது. போடுறாடி இவனை நானே போட்டு எறியலடாடி, ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கான். குழக்க கோலுமே சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு போலும், செத்து போகலும். இன்னும் சாக மாட்டேங்குது பாஸ் கார்டியன்னு. பாஸ் கார்டியன் எவ்வளோ நேரம் கொடுக்குது, எப்பா பூரா மஞ்சள் மஞ்சள் ஏன் இருக்குது ப்ரோ? அவனுக்கு ஹெல்த் குறைஞ்சிருக்கான் அங்கே பாரு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கீழே இருக்கிற பாஸ் அவனோனா அடிக்கடிக்க மேலே, அதோட பேர் என்ன? ஃபைனல் பாஸ் அதே தான். அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம அடிக்கடிக்க மேலே ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்டால் யார்? என்ன சாகலையா அவன்? இல்லைடா வேற ஆள் ஒன்றும் ஸ்பான் ஆகிருப்பான்டாடி. எப்பா ப்ரோ கண்ணே பீஸ் போயிருமாட்டிருக்குது ப்ரோ இன்றைக்கி, இத்தனை கலரை பார்த்து பார்த்து. இன்னும் சாகலையாடா அவன். பறக்கிற டைனோ கீது இருந்தால் மேலே போய் கடிக்கலாம், ஆனால் பறக்கிற டைனோ எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. கோலும் வச்சு பவர் போடுமா மேலேருந்து போடுற பவரு? ஆனால் எவனுமே அட்டாக் பண்ண மாட்டேங்கிறானுங்களே, ஏன்டா இவனை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓகே அட்டாக் சொல் கொடுத்தாச்சு, ஆனால் நம்மளுக்கு எவனுமே போய் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறானுங்க. சரி இருங்க கோலும் எடுத்துகிட்டு போமா. டீ காலியாக விடுங்கடா, இந்த மஞ்சள் கலர் வேற கண்ணை பூசிக்கிட்டு இருக்கு. கோலும் நீ உன்னோட பவர் போட வேண்டிய நேரம் கோலும், வா கோலும். ஓகே கோலும் ரெடியாக உன்னோட பவர் போடுறக்கு போடுறா. இங்கடா ஜம்ப் ஆயிட்டேன், பவரை போட சொன்னா போடுறா பவரை. எல்லா பக்கம் வெடிக்கணும், எப்படி சும்மா அட்டி எல்லா பக்கம் வெடிக்கணும், எல்லாத்துக்கும் டேமேஜ் ஆகணும். இதே தாண்டா இதே தாண்டா இதை தாண்டா கேட்டேன். போடுறா போடுறா, மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கோலுமோட பவரு. கம்மன் இது மேலே ஏற முடியுமா? மேலே ஏறாடி. ம், ஏற முடில. எப்படி நான் மேலே போகிறது? உனக்கு எவ்வளோ கழுத்து? டூ பில்லியனா ப்ரோ? மேலே போய் தான் ப்ரோ ஆகணும். ஃபீனிக்ஸ் எவனோ திருந்தானா மேலே போக வச்சிடலாம். எவனாச்சும் இருக்கான் பீகோ, போன் இண்டோமினஸு, டிஸ்ட்ராயரு, பறக்கிறதுக்கு எவனுமே இல்லையா? மெக்கானிக்கல் கிரிஃபின், இந்த நேரத்தில் தான் நமக்கு தேவை மெக்கானிக்கல் கிரிஃபினோட உதவிகள். இப்போ போய் கடிடாடே. இல்லை எனக்கு தான் டேமேஜ் ஆகுது, என்ன ப்ரோ இவனுங்களை அட்டாக்கே பண்ண முடியாதாட்டிருக்குது. சே போடுறோம் புடு புடு புடு, அவ்வளோதான். ஆனால் பயங்கரமாக டேமேஜே ஆகலையே. இப்போ இந்த ரெண்டை அடித்தோம்னா தான் நம்ம இது பண்ண முடியும். விடிசிபி ஃபீனிக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா பைட்டிங் பவருக்கு நல்லா டேமேஜ் பண்ணுவான். இவனுங்களாம் எவனுமே டேமேஜே பண்ண மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. என்ன எத்தனை பேரா இருப்பீங்க? அட சாமி, இத்தனை பேர்த்த நான் எப்போ அடித்து எப்போ கொல்ல போகிறேன்னு தெரியல. இப்படி அது இந்த டேமேஜ் பண்ணி பண்ணி வாய்ப்பே இல்லை ப்ரோ. எவனாச்சும் யாரில் நல்லா டேமேஜ் பண்ணுறோம் வேணும் ப்ரோ, இல்லைன்னா வாய்ப்பு கம்மி. போட்டு இருக்கீங்கடே, உங்களுக்கு இப்போ தான் டேமேஜ் ஆகுது. போடுறோம். ம், போட்டிங்களாடா மேலே இருந்தவனை? எவனை எழுத்துன்னு பாரு. 11 வாய்ப்பே இல்லை, இன்னொருத்தனை யாரில் வேணும்? வீட்டுக்கு போய் விடிசிபி ஃபீனிக்ஸை நான் எடுத்துகிட்டு வரப்போகிறேன், வாங்க டக்குன்னு போயிட்டு. லெட்ஸ்கோ லெட்ஸ்கோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பான் பண்ணியிருக்கிற டைனோ கில் பண்ணிட்டு தான் நம்ம அதை கில் பண்ண மாட்டேருக்கு, அதனால. சரி ஓகே ப்ரோ. ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எப்பா டே மண்டையெல்லாம் எனக்கு வலிக்குதுடாடி, டம்மு டுப்பு டம்மு டுப்புன்னு சவுட் கேட்டு கேட்டு. விடிசிபி ஃபீனிக்ஸ் ஏறாடே, விடி டிஸ்ட்ராயர் ஃபீனிக்ஸா? டிஸ்ட்ராயரை விட டே, ஆமாம் டிஸ்ட்ராயர் ஃபீனிக்ஸை மறந்துட்டேன். டிஸ்ட்ராயர் ஃபீனிக்ஸ் தானே ஓவர் போகிறது. விடிசிபி ஃபீனிக்ஸ் அப்ளை இறக்கி விட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேனா என்ன? ஐயையா சரியான ஒர்ஸ்ட்டு ப்ரோ நான். ஓகே மூணு பேர் போதுனாடி, வாங்க ஒரு பேக்கப் இங்கேயே இருக்கட்டும், போகலாம் ப்ரோ நம்ம. ஓகே விடிசிபி ஃபீனிக்ஸ் ரெண்டு பேர் இருக்கானுங்க, வாடா என்ன ஃபாலோ பண்ணு. இப்போ போய் அவனுங்களுக்கு கடிக்கிற கடியில் மட்டும் பாருங்கள் எப்படி சாகிறானுங்க பாருங்கள். டேமேஜ் இப்போ தான் ப்ரோ உண்மையான டேமேஜ் ஆகுது. போட்டுடுறாடி எவனாக இருந்தாலும் அட்டாக்குட்றோனு. போடுறாடி டே, ஃபீனிக்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். டே 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 அங்கே ஷீல்டு போயிடுச்சு, ஷீல்டு போனத்தை நம்ம அட்டாக் பண்ணணும் கரெக்டாக. வேறு எதுவும் பவருக்கு இது போட்டு விட்றாடி. ஆ இவன் ஸ்பானை வரல, சூப்பரு. போ 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 போ. நெக்ஸ்ட்டு டே லேக் வேறு ஆகுது ப்ரோ, லேக் ஆச்சுன்னா அக்யூரசி மிஸ் ஆகும் ப்ரோ. நான் இப்போ பறந்து போய் அட்டாக் பண்ணுறது. டே இந்த மஞ்சள் மஞ்சளையே நீ எவன்டா மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஸ்க்ரீனுக்கு அடிக்கடி தட்டி. இப்போ நான் எங்கே போய் அட்டாக் பண்ணுறனே தெரிய மாட்டேங்கிறான், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏன்னா கீழே டேமேஜ் ஆகுது, கீழே அவனாச்சும் வந்துட்டானுங்களா என்ன?
கீழே அவனோ போயிட்டானாட்டிருக்குதுங்க. சரி போ போ போ, சீல்டு இல்லை. ஐயோ அதுக்குள்ளே சீல்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அவனுக்கு சீல்டு இல்லை. போ 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 போ, கடிச்சிரு. என்னடா எல்லாத்துக்கும் சீல்டு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு புரியல. வேறு ஏதோ பவர் போட்டுக்கிட்டு இருக்கான். நீயும் உனக்கு ஏதோ பவர் இருந்தால் போட்டு விட்றாடி. ஆமாம், இந்த பவரை நான் எப்படி மறந்தேன். தாமா போட்டு விடு. வாங்கடா வாங்க, எங்கிட்டே அட்டாக் போகிறீங்க. வாங்கடா ரே, போ மேலே போ மேலே போ. என்ன கொண்டுடுச்சு சம்மனரா? ஃபைனலா ப்ரோ? எனக்கு கொண்டுட்டானுங்க ப்ரோ. ஐயோ ப்ரோ, நான் இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆனேன். ஆனால் பாஸ் அங்கே நடக்கிறனால இறங்குறதுக்கு முன்னாடியே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. இங்கே பாருங்களேன், சரியான ஒர்ஸ்ட்டு. ஓகே டே, கீழே இன்னும் இவனுக்கு இருக்கானுங்க, முடிச்சுடுங்கடா. கீழே மறுபடியும் அங்கே ஸ்பான் ஆகிட்டாங்க. ஐயோ 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 ப்ரோ, பயங்கரமான லேக் ஆகுது ப்ரோ. சரியான லேக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அத்தனை பேர்த்து நான் இறக்கி விட்டுருக்கேன், அதனால தான். எவ்வளோ கழுத்து? 10 தான் ப்ரோ இருக்குது ஃபைனல் ஃபீனிக்ஸுக்கு. அவ்வளோதான், அவன் ஒவ்வொருத்தனா இறக்கிறக்க நம்ம போட போட இவனுக்கு ஹெல்த் குறைஞ்சிட்ருக்கு. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவன் வந்துட்டான் கீழே. டி டி, நல்ல வேலை போனில் ஏறிட்டான் ப்ரோ டக்குன்னு. வேறு எவனா என்ன அட்டாக் பண்ணுறான் ப்ரோ? வேறு எவன் தான் எனக்கு தெரியல. இவன் தான் என்ன அட்டாக் பண்ணுறானோ? கடிச்சிடுறாடி. ஆஹா, ஹெல்த் தாங்கலை ப்ரோ, தாங்கலை ப்ரோ, தாங்கலை ப்ரோ. திரும்படா திரும்படா, திரும்பக்குள்ளேயே செத்துருவோம் நாட்டுருக்கு. அந்தளவுக்கு லேக் ஆகிட்டுருக்கு. திரும்ப கொண்டுட்டான் ப்ரோ. வேற எவனாச்சும் டக்குன்னு எடுத்துகிட்டு போகணும். டக்குன்னு யாரோ வேணாச்சும் எடுத்துகிட்டு போடான். டிஸ்ட்ராயர் கோலும் வா 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 வா. இன்னொரு டிஸ்ட்ராயர் கோலும் இருக்க மாட்டிருக்கு. அவனையும் இறக்கி விட, பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. பார்த்துக்கலாம். போடா போடா போடான். போய் இப்போ போய் அட்டாக் பண்ணுறாடி. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு. முடிச்சுடு முடிச்சுடு. அட்டாக் பண்ணு, கையிலே அட்டாக் பண்ணு. கையில் அட்டாக் பண்ணுறது தான் நல்லா டேமேஜ் ஆகுது. நம்ம டம்முண்டுமு போகிறத விட கையில் அட்டாக் பண்ணி அவனை முடிச்சு விட்றலாம். போட்டுறீங்கடா டே, கீழே இருக்கிறவனுங்களா? ஃபீனிக்ஸை கொண்டுட்டானுங்களா? யார் அட்டாக் வேறு என்னால் பண்ண முடியாதான். ரைட்டு, போட்டுறீங்கடா டே. எல்லாத்தையும் சும்மா போட்டு சாவடிக்கிறானுங்க. சாமி, எங்கே பார்த்தாலும் டம்மு டும்மு டம்மு டும்னு. இன்னும் சாகலையா அந்த புழக்க ப்ரோ? அந்த புழக்கம் என்னென்ன சாக சாகலை ப்ரோ? ஏ, இந்த பவர் எப்படி நான் மறந்தேன். போட்டுறோம் சாவு சாவு. இந்த கார்டியன் வேற, இந்த கோலும் குட்டிகளும். ஏனாடே குட்டிகளும் எப்படி படிக்கிட்டு இருக்க? செத்துடுறாடே, அதால் முடியலடாடே. ஆக்கள் தள்ளுதுடா, என்ன தண்ணி குடிக்க வச்சு கேப் கொடுக்கடாடே. தண்ணி குடிக்க கூட கேப் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டுருக்கா. இங்கே என்னடா நடக்குது? டக்குன்னு முடிச்சு முடிக்க மாட்டீங்க, ரொம்ப லேட் பண்ணிக்கிறீங்க. நிறையா பேர் எல்லாம் பக்கிலேயே மாட்டிக்கிட்டானுங்க. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. பக்கிலின்னா நார் நம்ம ஆளுங்க முடிச்சுட்ருப்பானுங்க. பக் இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த ஃபீனிக்ஸ் எல்லாம் என்ன, வேறவனையும் ஸ்பான் பண்ணிகிட்ருக்குது. மொயிரா பினிஷர் வந்துருச்சு. சரி, பனிஷர் வந்துருச்சு ப்ரோ. இதுதான் ஃபைனல் பாஸா? போடுங்கடாடி, அட்டாக் பண்ணுங்கடா. போடுறோம் அப்படி. அங்கே பாருங்கள், வெட்டிச்சு சத்தரிச்சா என்னோட பவர். தோலுமோட பவர் ப்ரோ. ஆனால் டேமேஜ் அந்த அளவுக்கு ஆகுதான்னு கேட்டிங்கன்னா தெரியல. போட்டு நான் தான் இப்போ அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெல்த்து தாங்குமான்னு கேட்டிங்கன்னா தெரில. டி வந்து ஏதோ ஒன்று தூக்கியாச்சு போடுங்கடா. இன்னும் வேடியே பார்த்துட்ருக்கானுங்க ப்ரோனுங்க. நான் ஒருத்தன் தான் எனக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா டிஸ்ட்ராயர் கோலுமுக்கு பாம்பு டம்மு டம்முன்னு அடிக்கும். அந்த பவர் போட்டு தான் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் அவ்வளோதான் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் மூவ் ஆகிறது நல்லது தான் ப்ரோ. டம்மு டம்மு எல்லா பக்கம் வெடிக்குது, அதில் அவனுக்கு டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுவும் நல்லதான். டக்குன்னு முடிச்சுடுங்கடாடே இந்த ஃபனிஷரை. இவனை முடித்தா எனக்கு எப்படியே ஒரு கோடி கணக்கான இது கிடைக்குமாமா? ஏதாச்சும் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. ஆனால் இவனை முடித்தா ஒன்றுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபைனல் பாஸை பொறுத்த வரைக்கும் தெரியல என்ன கிடைக்குதுன்னு பார்த்துலாம். பொறுத்து தான் பார்க்கணும். முடிடா முடிடா முடிடா. எங்கே போனான் அவன்? எவ்வளோ கழுத்துன்னு பாரு. எங்கடா இருக்கான் அவன்? ப்ரோ ப்ரோ, கீழே தான் ப்ரோ சுற்றுறான். எனக்கெல்லாம் இப்போ நிவர முடியல ப்ரோ. எவ்வளோடா கழுத்து அவனுக்கு? 10 பில்லியன் தான் ப்ரோ இருக்குது. டம்மு டம்மு போகிறதும் நல்ல விஷயந்தான் இப்போதைக்கு. ஏன்னா அந்த டம்மு டம்முல தான் அவனுக்கு டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, முக்கியமான டேமேஜ். அவன் எங்கே போனாலும் வெடிக்குதா, அதில் தான் அவனுக்கு டேமேஜ் ஆகுது. 3/4 பேர் கீழே மாட்டிக்கிட்டானுங்க அந்த புள்ளியில். கரெக்டாக தெத்து போடா டேய். போடுறோம் போடுறோம் போடுறோம். நல்ல வேலை அவன் கீழே சுற்றுறது ஒரு நல்லதான். டி 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 டி, சாக போகிற இருங்க ப்ரோ. நான் வேறு ஆள் எடுத்துகிட்டு வரேன். கீழே குழியில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், எவனாச்சும் எடுத்துகிட்டு வரேன். எவனா நான் அடைச்சி பிடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். போடு 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 போடு. ஓகே, இப்போ இறங்கியாச்சு. போடா சண்டைக்கு போகிறனா போ.
நான் இங்கேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு போக போகிறேன். டேய் வாடா. டேய் யாராவன் யார முடியல ப்ரோ. டேய் என்கிட்ட வா, என்னை ஃபாலோ பண்ணு, என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த பக்கம் வாங்கடாடி. இன்னும் என்னால் வர முடியல ப்ரோ. எவனோ வந்து அடைச்சி கொடுக்குறான் ப்ரோ. ஆனா ஏடா டேய், ஆ வா 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 வா. எவனோ ஒருத்தனாச்சு ஃபாலோ பண்ணுறானே. ஏ அவன் பிளாக்கப் சரி குழியில் மாட்டிட்டான். இப்போ தான் சரியான டைம். போட்டரே போட்டரே, அவனை போட்டறிகிடாடே. இதான கரெக்டான டைமு. சாவுடாடே போட்டறிகிடா. நண்பர்களே தம்பிகளாம், நம்ம ஆர்மி செல்லக்குட்டி போடுறோம். இதான கரெக்டான டைம். போய் உள்ளே விட்டு கொளுத்தேறிட்டான் கரெக்டாக. அந்த இது கல்லுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிட்டான் ப்ரோ. ஆனால் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகுதா? என்ன ஆகுது ப்ரோ? நாடி ஆமாம், நான் அடிக்கிறது தான் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ஃபைனலி பீட் பண்ணியாச்சு ப்ரோ. ஏ வெற்றி 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 வெற்றி, சரியான வெற்றி. மலைகளை போடுங்க நானே. தாவா சூப்பர் ப்ரோ. இருங்க ப்ரோ, தண்ணி மட்டும் நான் குடிச்சுக்கிறேன். அப்பாடி இப்போ தான் ப்ரோ தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாய்ஸே வந்திருக்கு. யா எப்படி இருக்கு? எப்பா நார்மல் ஆயிடுச்சு ப்ரோ தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம். சாமி சரியான தண்ணி தாகம், விட்டுட்டும் போக முடியாது. அப்புறம் என்ன பண்றது? சரி ஓகே, எப்படியோ பீட் பண்ணியாச்சு. அவன் ஏதோ கொடுத்தானே, இருங்க என்ன கொடுத்தான்னு பார்ப்போம். பனிஷர் டேம்டு பனிஷரா? கன்சியூம் பனிஷரே வந்துட்டான் ப்ரோ எனக்கு. ஃபைனலி வேற லெவலு ப்ரோ. இவன் ப்ரோ ஜெனிசிஸ் மேப்ல ஒரு டிராகன் இருக்கும், அவன் தான் இவன். இவனா போய் பனிஷர்னு சொல்லி ஏதாச்சும் புது டைனோவை கொடுத்துருந்தானுங்கன்னா பரவாயில்ல. சரி என்ன போடுற போடுவேன். ஓய் இங்கே பாருங்க, வீடு வலிக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு இப்போ பாரு, நெக்ஸ்ட்டு போடுறா மலையன். இங்கே பாருங்கள் மலையில் எத்தனை உருண்டை வருதுன்னு. டிஸ்கோ லைட்டெல்லாம் இருக்கும்ல. டி என்ன ப்ரோ இத்தனைலாம் உருண்டை? கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எவ்வளோ பெரிய உருண்டைன்னு தெரியுதோ. சாமி இன்னொருக்க போடுறான் அந்த உருண்டையை, நான் பார்க்கணும் ஆசையாக இருக்கு. இல்லை உருண்டை போடுறான் நான் மறுபடியும். அங்கே பாருங்கள் எத்தனை உருண்டைன்னு மட்டும். இந்த உருண்டையே லேக் ஆக போட்டிருக்குது சாமி. கீழுக்குற அத்தனை ஆர்மி மட்டும் எளிமையாக இருந்துச்சுன்னா இந்நேரம் அவனுக்கு எல்லாருமே செத்துருப்பானுங்க ப்ரோ. ஐயோ நிறையா வாட்டி எழுதிட்டேன் ப்ரோ, அதனால நிறையா உழுந்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக லேக்கு. ஒன் FPS பெர் செகண்டு தான் கிடைக்க மாட்டிருக்குது. பார்த்தா நான் தெரியாமல் இந்த பவர் பட்டனை ஸ்பேம் பண்ணி விட்டேன் ப்ரோ. நிற்காமல் அள்ளு அழுன்னு அழுத்தி விட்டேன். ஸோ அதனால அந்த பவர் நிறையா சேர்ந்து லோடே ஆகாமல் திணறிட்டு கிடக்குது. சரி ஓகே இருங்க, அந்த பவர் போட்டு முடிக்கட்டும். நெக்ஸ்ட்டு பவர் பண்ணுவோம். ஒருக்கா தான் ப்ரோ அழுத்தணும், நிறையா வாட்டி அழுத்தக்கூடாது. அப்படி அழுத்துனா 1 FPS தான் கிடைக்க போட்டிருக்குது. பார்த்தா டேய் இன்னுமாடா கேங் ஆகுது. டேய் வெடிச்சிருச்சுடா, அவ்வளோதான் நான் நார்மலாகுடான். அப்படி நார்மல் ஆகிடுச்சு ப்ரோ. எஃபெக்ட் போட்டு இருங்க, போச்சுன்னா இன்னும் நார்மலாகிடும். கமான் ஏ தீ எறியறது போவீங்க ப்ரோ. எரிஞ்சுக்கிட்டே இருக்குது கண்ணை சுற்றியும். அவ்வளோதான் மறைஞ்சிருச்சு ப்ரோ. நெக்ஸ்ட்டு பவர் இருடா, அழுத்திட்டு வெயிட் பண்ணுறேன். அவசரப்பட்டு போட்டுறது. நெக்ஸ்ட்டு பவர் என்னென்னா ரெண்டு இது ஆகிட்டுருக்கு, அவ்வளோதானா? என்ன ப்ரோ நெக்ஸ்ட்டு பவர் ஒன்றுமே போடல. இருவா வெயிட் பண்ணுறா, மறுபடியும் அழுத்தி விட்றாதான். ஃபஸ்ட் கொஸ்டன் மறுபடியும் 1 FPS கிடைக்க போயிடும். என்ன ப்ரோ இப்படியே நின்றுட்டுருக்கு? வாங்க நெக்ஸ்ட்டு பவர் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் பவர் என்ன ப்ரோ? இது ஏதோ ரத்தத்தை குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பவர் போடுறோம். அங்கே பாருங்கள் தெரியுதா ஃபைனல் பவரு? ஏதோ ஒரு புது பவர் போடுறான் ப்ரோ. மேலே இருக்கிற மாதிரி என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பானாட்டுருக்குது. அவ்வளோதான் ப்ரோ இவனோட பவரு. சரி ஓகே தலைவர், வாங்க வீட்டுக்கு போகலாம். கீழே கொண்டலாம் இங்கேயே இருக்கட்டும் ப்ரோ. ஏ தம்பிகளா தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் ஃபீனிக்ஸ் மாடலில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களை வச்சு நிறையா பாஸ் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்கும் நன்றி. நான் இப்போ கிளம்புறேன் ஓகேவா? இனி உங்களை பார்ப்பனான்னு கேட்டிங்கன்னா பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் அடுத்த வருஷம் இல்லை, நீ எந்த ஜென்மத்துலையும் உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி நான் வீட்டுக்கு போகிறேன் தம்பிகளா, பாய். லெட்ஸ் கோ ப்ரோ, லெட்ஸ் கோ டு தி நியூ ஹோம் ஓகேவா? நியூ ஹோமுக்கு போயிட்டு நம்ம பனிஷர் டேம் பண்ணதை நம்ம இறக்கி விடலாம். ஃபைனலி நியூ ஹோம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் பாஸ் போயிட்டு டேம்டு வச்சுனேன். இங்கே இறக்கி விடுவோமா? இறக்கி விடுறாடி ஃபைனலி ப்ரோ. இவன் என்ன ரொம்ப பெருசாக இருக்கான், தக்ளிக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கே பார்க்கல. இங்கே ரொம்ப பெருசாக இருக்கான் ப்ரோ. வேறு எதுவும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு, வேறு எதுவும் கொடுத்த மாதிரி தெரில ப்ரோ. நிறையா இது வேணால் கொடுத்துருக்கான். மற்றபடி ஃபைனல் பாஸ் போயிட்ட பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் கொடுத்துருக்கு. செம இன்னும் ஒருக்கா அந்த பவர் போடுறான் வீட்டில். வீட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த பவர் இதுதான் ப்ரோ, அந்த டம்மு டம்மு. வீட்டை கீது அடிச்சிருமோ? இப்போ நான் ஏற்றி பார்ப்போமா டக்குன்னு. இப்ப
ப்ரோ இப்போ நான் பவரை போட்டு விட்டு டக்குன்னு இவனை ஏற்றி விட போகிறேன். வீடு இடிதான் இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? சரி ஓகே, பவரை போடுறோம். பவரை போட்டியா? ஓகே பவர் போட்டான், டக்குன்னு ஏற்றிடு. ஓகே வீடு இடிஞ்சுது ப்ரோ, இடிஞ்சுது இடிஞ்சுது இடிஞ்சுது. எஸ் கேம் கிராஷ் ஆகிருமா என்ன? வீடு எல்லாம் இடிஞ்சு போச்சு. ஆனால் பாவிகளாம் எவ்வளோ செத்து போயிட்டான் ப்ரோ, வெட்டு எல்லாமே காலி. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம், இப்போ போனால் தான் கேம் கிராஷ் ஆயிரும்னு நினைக்கிறேன். கிராஷ் ஆயிட்ஸ் ஆட்டத்தை இருக்குது பார்த்தா. இல்லை ப்ரோ கிராஷ் ஆகலை, லோட் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க முன்னாடி தீ விற்று விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம வீட்டில். வீடு எல்லாம் சின்ன பின்னமாக ஆயிருக்கு. எங்கடா வீடு, எந்த பக்கம் எரிஞ்சு? இதுதான் வீடுன்னு நினைக்கிறேன். இங்கே போ, இதுவா வீடு? ஆமாடா ப்ரோ, வீடு மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ப்ரோ. ஐயோ கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக கட்டினது எல்லாம் கோவிதம் ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான் பாசு முடிஞ்சோம், வீட்டையும் இடிச்சாச்சு. ஒரே ஒரு பாம் தான் போட்டேன், எப்படி சமயம் எல்லாரும் செத்து போயிட்டானுங்க ப்ரோ. என் வீடே தரமாட்டமாகி போச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடு நமக்கு தேவையே இல்லை. எவ்வா ஒரே ஒரு பவரு, டம்மு டும்மு டம்மு டும்மு, அவ்வளோதான் அப்படியே ஹேங்காயிடுச்சு. ஐயோ ஐயோ செல்லக்குட்டி இறங்கடாடி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன் ப்ரோ. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இதையே ரிமூவ் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ இறக்கி விட்றான். எங்கே இருக்கான் மோயிராத ஃபினிஷர்? இறங்க ஃபைனலி வேற லெவலு தலைவரே. சாம ப்ரோ, ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே ஆயிருமா? இருங்க நம்ம ஆர்மர் எல்லாம் கழட்டி போட்ட வேண்டியதான், நமக்கு நீ தேவையில்லை. ஆர்மர் எல்லாத்தையும் கழட்டி போட்டுரு, அவ்வளோதான். ஆர்மர் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீ மட்டும் இங்கே வாடா. டே அவனெல்லாம் கடிச்சு சாப்பிட்றாடி. எல்லாம் என்னோட தம்பிங்க தான், பழைய தம்பிங்க. எல்லாம் செத்து போயிட்டானுங்க, நீ போட்ட குண்டில் எனிமி குண்டுன்னு நினச்சி செத்துட்டானுங்க. சாப்பிட்றான் என்ன ப்ரோ, பாடி போக மாட்டேங்குது. சரி ப்ரோ, எப்படியோ ஆர்க் ஃபீனிக்ஸ் மோடேடு சீரீஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னைக்கு ஃபைனல் பாஸ் ஃபைட் பண்ணுறக்குள்ளே சாமி சரியான டஃப் கொடுத்தானுங்க ப்ரோ. டம்மு 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 டம்முன்னு போட்டு ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்தானுங்க. பட் எப்படியோ நம்ம பீட் பண்ணியாச்சு ப்ரோ. அதுக்கு முன்னாடி சீரீஸாக இத்தனை நாளாக ஆர்க் ஃபீனிக்ஸ் மோடேடு சீரீஸ்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்களோ, பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னெல்லாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நன்றிகள் நன்றிகள், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு என்ன சீரீஸ் ஆடலாம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஓட்டிங் வைக்கிறேன், ஆர்க்கு கியூ ப்ளஸ்ஸா இல்லை ஆர்க்கு போகிமான் ஆடலாமான்ட்டு. மறக்காமல் அதில் போய் ஓட்டிங் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எது அதிகமாக இருக்கோ அந்த மோடட் சீரீஸ் நான் ஆர்டருக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற லெவல் ரஷ்யான ஒரு ஆர் கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். அது ஒரே டாட்டா பை பாய், சி கைஸ், எல்லாருக்கும் பாய்.